சில குழந்தைகள் பிறக்கும் போதே தெய்வ சக்தியோட பிறப்பாங்கிறத நீங்க நம்புறீங்களா இல்ல நம்பலையா? நம்புறீங்களோ இல்லையோ, ரெண்டு கோஷ்டியும் பார்க்க வேண்டிய படம் தான் இந்த சிஸ்டர் டெத் அப்படின்னு 2023 ரிலீஸ் ஆன ஸ்பானிஷ் மொழி படம். இதோட ஸ்பானிஷ் மூவி பேரு ஹெர்மனா மோர்டே, அதான் படத்தோட பேர். ரைட். இப்ப கதை 1939 வருஷம் எஸ்பானா அப்படிங்கிற ஒரு சிட்டில நடக்குது. ஒரு சின்ன பொண்ணு தெய்வத்தால பரிசிக்கப்பட்டவன்னு அந்த ஊர்க்காரங்க எல்லாம் நம்புறாங்க. ரோட்ல போய்கிட்டு இருப்பா, திடுதுப்புன்னு வானத்தை பார்த்து அப்படியே முறைச்சாப்புல அப்படியே நின்றுவா. வானத்துல இருக்கிற சூரியனையோ இல்ல வானத்தையோ அப்படியே உத்து பாத்துக்கிட்டே இருப்பா. கடவுள் கூடயே கம்யூனிகேட் பண்றான். இதையெல்லாம் பார்த்து ஊர்க்காரங்க எல்லாம் அவளை அப்படியே காலில் விழுந்து கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவளை தொட்டு பேசணும்னு ஆசைப்பட ஆரம்பிச்சாங்க. இவளை பத்திய நியூஸ் நாடு முழுக்க பரவ ஆரம்பிச்சது. அப்பவே சம்பவம் நடந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அதே பொண்ணு சிஸ்டரா இருக்கிற சிஸ்டர் ஆயிட்டா போல ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு வேலைக்காக வராங்க. அந்த சர்ச்சோட சுவர்கள்ல தோட்டாக்கள் அப்படியே சொருகி இருக்கிற அந்த ஓட்ட விழுந்திருக்கும் இல்லையா, துப்பாக்கி தோட்டாக்கள் நிறைய பாஞ்சு ஓட்ட விழுந்திருக்கு. அதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்துல கண்ணாடி போட்ட ஒரு சிஸ்டர் அம்மா வராங்க. பழைய யுத்தத்தின் போது உருவான சேதாரங்கள் தான் இது எல்லாம். யுத்தம் வரும்போதே எங்களுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, எச்சரிக்கை வந்ததுனால நாங்க இடத்த காலி பண்ணிட்டு போனதுனால தப்பிச்சோம் அப்படிங்கிறாங்க அந்த கண்ணாடி போட்டம்மா. சரி வாங்க உள்ள கூட்டு போறேன்னு கூட்டு போறாங்க. சர்ச்செல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா பிரம்மாண்டமா தான் இருக்கு, ஆனா ஒரு மாதிரி இருள் சுந்தாஃப்லயே ஒரு ஃபீல். திடீர்னு ஒரு கோலி குண்டு இவங்க காலு பக்கத்துல அதுவா உருண்டு வந்து நிக்கும். என்னடாது அப்படின்னு குனிஞ்சி எடுத்து பாக்குறாங்க. சுத்தியும் முத்தியும் பாக்குறாங்க, பக்கத்துல யாரும் குழந்தைகளோ குட்டிகளோ இல்ல. யாரோ ஒட்டி விட்டுருந்தாங்கன்னா வந்திருக்கும். இருந்தாலும் இவங்க அந்த பில்டிங்கோட இந்த எண்டில் இருக்காங்க, அப்ப அந்த எண்டில் தானே உருண்டு வந்திருக்கணும். சோ வந்து சுத்தியும் முத்தியும் பாக்குறாங்க. அதே சமயம் அந்த கண்ணாடி அம்மா வாங்க வாங்க மதர் சுப்பீரியர் உங்களை கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்ல மதர் சுப்பீரியரும் வராங்க. இந்த பொண்ணு மேல அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய ஒரு கரிசனை. காரணம் சின்ன வயசுலயே இவளை பத்தி பேப்பர்ல வந்த அந்த பிட் நோட்டீஸ் எல்லாம் எடுத்து இவங்க ஆல்பமா போட்டு வச்சிருக்காங்க, ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த லெவலுக்கு இவளை பிடிக்கும். நீங்க வந்ததுனால இந்த தேவாலயமே சிறப்பிக்கப்படுகிறதுன்னு நம்புறாங்க மதர் சுப்பீரியர். இந்த கண்ணாடி போட்ட அம்மாவோட பேரு ஜூலியாவா, ஜூலின்னு நம்ம கூப்பிடுவோம். அதான் நமக்கு பழக்கப்பட்ட பேராச்சு ஜூலி. இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்டாப்ல இருக்கா, எங்க கேள்விப்பட்டீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நினைக்கிறத தான் நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஜூலி தான் அந்த ஃப்ரேம் எடுத்து காமிக்க தனக்கு ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கிறத நினைச்சு ஹீரோயினும் சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. இவங்களுக்கு அந்த சாப்பாடுல பெருசா உடன்பாடு இல்ல, இருந்தாலும் பசிக்கு சாப்பிட்டுக்கிறாங்க. அப்புறம் இவங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் ஒதுக்கப்படுது. ஏற்கனவே இங்க இருந்த ஒரு சிஸ்டரம்மா ஆள விருந்தாசாமின்னு தெரிச்சு ஓடிட்டாங்க போல. அதை பத்தி எல்லாம் தெளிவா அவங்க சொல்லிக்கல. அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் நம்ம ஹீரோயின். அதே ரூம்ல தான் இவங்களும் தங்குறாங்க. துணிமணி எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. பொட்டி எடுத்து மேல வைக்கலாம்னு பார்த்தா ஸ்லாப்ல தட்டுது. என்னடான்னு பக்கத்துல இந்த சேரை இழுத்து போட்டு ஸ்லாப் மேல ஏறினாங்கன்னா அங்க ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கிடைக்குதுங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி இதே ரூம்ல வாழ்ந்த ஒரு சிஸ்டரோட பொட்டி மாதிரி இருக்கு. அதுல ஒரு சிஸ்டர் இருக்கு, நிறைய கடிதங்கள் வந்தது போனது எல்லாம் இருக்கு, கூடவே ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோல ஒரு சிஸ்டர் இறந்து அவங்களுக்கு அடக்கம் பண்ண போட்டோஸ் இருக்குங்க. சிஸ்டர் சக்கோரா அப்படின்னு அந்த இறந்து போனவங்களோட பேரு அதுல எழுதி இருக்கு. இது அவங்க பாத்துட்டு இருக்கும் போதே பக்கத்துல இருக்கிற சேரு அதுவா அப்படியே நடுங்க ஆரம்பிக்கும். லைட்டா டப டபடப்படன்னு சத்தம் கேட்கும். அடுத்த கணம் பொட்டுன்னு அந்த சேரு கீழே விழும். லைட்டா பயப்படுவாங்க. யாரு தள்ளி விட்டாங்கன்னு ரூமுக்குள்ள இருக்கிறது இவங்க ஒருத்தி தான். எப்படி சேர் அதுவா விழுந்தது தெரியல. கதவு தட்டுற சத்தம் கேட்கும். வெளியில வந்து கதவை திறந்தா வெளியில யாரும் இல்ல. அதே சமயம் ஒரு ஆள் தூக்குன தொங்குனாப்புல ஒரு சின்ன டிராயிங் இருக்கும். ஆனா அந்த டிராயிங் இன்கம்ப்ளீட்டா இருக்கும். தலை இருக்கு, உடம்பு இருக்கு, கை கால அங்க வரையாம இருக்கு பாருங்க. இன்கம்ப்ளீட்டா ஒண்ணு இருக்கு, அதை நோட் பண்றாங்க. அப்புறம் தேவாலயத்துல எல்லாரும் ஜெபிக்கணும், ஜெபிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாவ மன்னிப்பு கேக்குற ஒரு டேம் வரும். இவங்களும் பாவ மன்னிப்பு கேக்குறாங்க பாதிரியார் கிட்ட. இவங்க கூடிய சீக்கிரம் சிஸ்டர் ஆகி அவங்களோட சொந்த ஊரை விட்டு வெளியில போனதுக்கு காரணமே இவங்க கிட்ட இருக்கிற அந்த சூப்பர் பவரை வச்சு எல்லா பேரும் இவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. அது வேணும் இது வேணும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு இவளை நிம்மதியா இருக்க வர்றதே இல்ல. அதனால போதுண்டா சாமின்னு அதை விட்டு வெளியில வர்றதுக்காக தான் சிஸ்டராவே ஆயிருப்பாங்க. நான் பண்ணது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க பாதிரியாருன்னு மன்னிப்பும் கேக்குறாங்க. இவங்க அழுகவே செய்யறாங்க. அதே மாதிரி நான் உண்மையிலேயே பாக்குறது கடவுள் தானா அப்படிங்கறது எனக்கு தெரியல. தன் நம்பிக்கையே சந்தேகப்படுறாங்க, அதுவும் தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறாங்க. இவங்க இப்ப வந்திருக்கிறது எதற்காக அப்படின்னா இலக்கியத்தை அறிவியலை பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக அந்த சப்ஜெக்டுக்காக டீச்சரமாக வந்திருக்காங்க. பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட பேரண்ணங்கிறதா போர்டில் எழுதியிருப்பாங்க. அதுக்குள்ள ஒரு பொண்ணு உச்சாவதுன்னு எதிர்த்து நிக்கிறீங்க. சரி போமான்னு அனுப்பிச்சு விடுறாங்க. பின்னாடியே இன்னொரு பொண்ணு நானும் போட்டுமான்னு கேக்குது. ஏன்னு கேட்டா அது என்னோட சிஸ்டர் தான், தனியா கஷ்டப்படுவாள், நானும் போறேன்னு சொல்ல சரி போ அப்படின்னு ரெண்டு பேரும் அனுப்பிச்சு விட்டுறாங்க. போர்டுல பேர் எழுதுறது கண்டு இந்த பசங்க எல்லாம் ஒரு மாதிரி பயப்படுறாப்புல தெரியுது. அப்புறம் சர்ச்சில் இருந்த பழைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து மதர் சுப்பீரியர் நம்ம ஹீரோனுக்கு காட்டுறாங்க. இந்த பொண்ணு யார் தெரியுமா, வேற யாரும் இல்ல, நான் தான் தேவ கன்னிகையா. நான் சத்திய பிரமாணம் எடுத்துக்கிட்ட போது கன்னியாஸ்திரி ஆன போது கன்னியாஸ்திரி ஆரவங்க எல்லாம் எப்படின்னா கடவுளையே திருமணம் செய்வது போல, சிலுவையே திருமணம் செய்வது போல ஒரு சின்ன சடங்கு நடத்துவாங்க. அதெல்லாம் அவங்க பண்ணிருப்பாங்க போல. அப்போ கல்யாண பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு சர்ச்சுக்கு வந்து சத்திய பிரமாணம் எடுத்துப்பாங்க. அந்த போட்டோவை தான் நம்ம ஹீரோயின் இப்ப பாத்துட்டு இருக்காங்க. அதுல இதற்கு முன்னாடி இங்க வேலை பார்த்து இறந்து போயிருப்பாங்கல்ல சிஸ்டர்ஸ், அவங்களோட போட்டோஸ் எல்லாம் இருக்கும். ஒரு போட்டோ மட்டும் மிஸ்ஸிங், ஏதோ ஒரு சிஸ்டரோட போட்டோ மட்டும் இங்க மிஸ்ஸிங். அதுதான் நான் சொன்ன அந்த சிஸ்டர் சக்கோரா அப்படிங்கிறவங்களோட போட்டோவா இருக்கணுங்கிறது என்னோட கெஸ்ஸிங். தன்னோட ரூமுக்கு போய் மேல இருந்து அந்த பொட்டிய, அந்த பழைய பொட்டிய ஹீரோயின் எடுக்கிறாங்க. அதுக்குள்ளதான் அந்த சிஸ்டர் இருந்தது, சிஸ்டர் சக்கோராவோட பிணத்தோட போட்டோ இருந்தது, கூடவே சிகரெட் பாக்ஸும் இருக்கும். அதை அவங்க பாத்துட்டு இருக்கும் போதே மறுபடியும் அந்த சேரு டக்குன்னு கீழே விழுகுது. எப்படி தானா அது பொத்து பொத்துன்னு விழுகுது தெரியல. அந்த சேரை இவங்க போய் நகட்டி வைப்பாங்க, மறுபடியும் பழையபடி வைப்பாங்க. அப்ப கதவை தட்டுற சத்தம் கேட்கும். என்னடா சத்தம் கேக்குதுன்னு காது வச்சு
கேட்டு பாப்பாங்க, ஏதோ குழந்தையுடைய சத்தம் கேட்கும். ஆனா கதவை திறந்தா ஒரு சத்தம் கேக்குது, யாரோட சத்தம், ஏதோ ஒரு குழந்தையோட சத்தம். அம்மா எங்க இருக்கீங்க, எங்க இருக்கீங்க அப்படின்னு ஒரு சத்தம். கதவை திறந்தா அந்த குழந்தை அங்க இல்ல. மறுபடியும் ஒரு கோலி குண்டு இவளோட ரூமுக்கு முன்னாடி வந்து நிக்கும். இந்த தடவை கோலி குண்டை சுத்தி யாரோ கருப்பு கலர்ல ஏதோ கோடு போட்டிருக்காங்க சாபீஸ்ல போட்டாப்ல. கோலி குண்டு இப்போ அந்த கோடை ஃபாலோ பண்ணி அதுவா நகண்டு போகுதுங்க. இது எதுவுமே சாதாரண விஷயமா தெரியல, சூப்பர் நேச்சுரல் விஷயம் மாதிரிதான் தெரியுது. அந்த கோலி குண்டை ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோயினும் போவாங்க அண்டர் கிரவுண்டுக்கு போய் சேரும். அங்க போய் பார்த்தா பழைய ஐட்டங்கள், பழைய சிலைகள், அது இதுன்னு நிறைய ஐட்டங்களை போட்டு வச்சிருப்பாங்க. அங்க ஒரு சின்ன துணி போட்டு ஏதோ மூடப்பட்டிருக்கும். என்னன்னு பார்த்தா அது ஒரு கை. என்னது அப்படின்னு மதர் சுப்பீரியர் வந்து விசாரிச்சா, அட இதெல்லாம் பழைய காலத்துல இதற்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்கல்ல ரொம்ப திறமையானவங்க, சாண்டா மாட்டான்னு சொல்லுவாங்க, நமக்கெல்லாம் மேல மூத்த குடி அவங்க தான். அவங்க ஞாபகார்த்தமா பதப்படுத்தி வச்சிருக்கிற பொருள், யுத்தத்தின் போது இது காணாம போச்சு, நல்ல வேலை நீ கண்டுபிடிச்சிட்ட. ஆமா அந்த ஏரியா பக்கம் நீ ஏன் போனேன்னு கேட்டா, இல்ல ஏதோ சத்தம் கேட்டுச்சு, சரி குழந்தைங்க அங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க போல ராத்திரி தூங்காம கொள்ளாம, என்ன ஏதுன்னு செக் பண்றதுக்காக தான் அங்க போனேன்னு ஜூலி கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனது கிடைச்சிருக்கு, அதை நம்ம சந்தோஷமா கொண்டாடணும், வாங்க ப்ரே பண்ணலான்னு மதர் சுப்பீரியர் கேட்க எல்லா பேரும் ப்ரே பண்றாங்க. அப்புறம் அதை சர்ச்சில் எல்லாரும் பார்க்கும்படி வைக்கவும் செய்யறாங்க. அப்புறம் இன்னொரு சிஸ்டரையும் பாக்குறாங்க, அவங்க சாப்பிட்டுட்டு இருந்ததை நீயும் சாப்பிடுமான்னு நம்ம ஹீரோனுக்கு கொடுக்குறாங்க. இந்த பாட்டிமா சரக்கடிப்பாங்க போல தெரியுது, தெரியாம லைட்டா ஒரு பெக் அடிச்சுக்கிறாங்க. மறுபடியும் ஒண்ணு கொடுத்து சாப்பிடுங்கிறாங்க, ஆனா அதை கடிக்க கூடாது, ஒரே வாயில சாப்பிடணும், முழுங்கு அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க. இன்னொன்று எடுத்துக்கோங்க, இந்த அம்மாவோட நடவடிக்கையே சரியில்லை, நான் சமைப்பேன் நீ சாப்பிடணும், அதான் கண்டிஷன், சாப்பிடு அப்படின்னு இந்த அம்மா சைக்கோத்தனமா நடந்துக்குது. நம்ம ஹீரோனுக்கு லைட்டா வாந்தி வராப்பிலே இருக்கு. அதை பார்த்து அந்த சிஸ்டர் சிரிக்கிறாங்க, என்ன வாயில இருக்குன்னு இவளும் எடுத்து பார்த்தா ஒரு ஆளோட கருவிழி, கண்ணுக்குள்ள இருக்கும்ல கருவிழி, அதை இவ சாப்பிட்டு மாட்டினியா மாட்டினியான்னு அந்த சிஸ்டர் கத்துது. இவ சாப்பிட்ட எல்லாத்தையும் அப்படியே வாந்தி எடுக்கிறா, எல்லாமே கருவிழி. அடுத்து பார்த்தா இதெல்லாம் கனவுட்டா புணு முழிக்கிறாங்க. அப்புறம் கிளாஸ் எடுக்க வராங்க, எங்க பசங்க எல்லாத்தையும் காணமே கேட்டா, வாரத்துக்கு இந்த நாள்ல நிறைய துணி துவைக்கிற வேலை இருக்கும், அந்த வேலைக்காக போயிருக்கிறதா சில பேர் சொல்றாங்க. அவங்க எல்லாம் ஊர்ல இருந்து கஷ்டத்துக்கு இங்க வந்து படிக்கிறவங்க, ஃப்ரீயா தான் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை அவங்க செய்யணுங்கிறது எழுதப்படாத ஒரு சட்டம். அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த சிஸ்டர்ஸ் ரெண்டு பேர், அந்த அக்கா தங்கச்சிக்கு. அவங்கள போய் பார்த்துட்டு லைட்டா நம்ம ஹீரோயின் பேச்சு கொடுக்குறாங்க, நல்லபடியா பழக ஆரம்பிக்கிறாங்க, அவங்களோட நம்பிக்கையை பெறாங்க. மறுபடியும் சர்ச்சில் ஜெபிக்கும் போது ஜபமாலை அப்படி ஊற்றிக்கிட்டு இருக்கும் போது கையெல்லாம் ரத்தமா இருக்கும், எதுக்கு பார்த்தா ஒரு பாடி அப்படியே படுத்து கிடத்தாப்ல இருக்கும், எல்லாமே தப்பு தப்பா அவங்களுக்கு கனவுல படுறாப்ல படுது, நிஜத்துல அதெல்லாம் இல்ல. இது பார்த்தாதுன்னு ராத்திரி அலறி அடிக்கிற சத்தம் என்னடானு பார்த்தா, ஹாஸ்டல் இருக்கிற சின்ன சிறுசுக்கு தான் ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்கும், நானும் விளையாடட்டுமா அப்படின்னு அவங்களும் இறங்கி நல்லபடியா விளையாடுறாங்க, அவங்களோட ஜெபிக்கிறாங்க, அவங்களோட டான்ஸ் ஆடுறாங்க, நல்லபடியா தங்க போகுது. அங்க அந்த அக்கா தங்கச்சி இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தி பேரு ரோசா. ரோசா எதையோ ஒன்னு பாத்துட்டு அது என்ன அப்படின்னு பார்த்து பயப்படுறா, எனக்கு ஒண்ணு தெரியலடின்னு இவ கேட்க, எனக்கு தெரியுதுன்னு அந்த பொண்ணு பயப்படுறா. யாரோ நடந்து வர்ற அந்த ஃபுட் ஸ்டெப், காலடி சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. ரோசா ஏதோ ஒரு பொண்ணை பாக்குறா, பக்கத்துல வந்துகிட்டு இருக்கிறதா சொல்றா. என்னன்னு பார்த்தா சும்மா ஓட்டனே பர்றி அப்படின்னு சும்மா பயமுறுத்தி இருக்கிறா போல தெரியுது. அந்த பக்கம் நம்ம ஹீரோயினோ தன்னோட தவறுகளுக்கு, கடவுள் நம்பிக்கையை தான் கொஞ்சம் சந்தேகப்பட்டதுக்காக பாதிரியார் கிட்ட மன்னிப்பு கேட்டா மட்டும் பத்தாதுன்னு சொல்லி இப்படி சாட்டை எடுத்து அவங்க முதுகுல அவங்களே அடிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி டெம்டேஷன்ஸ் வரக்கூடாது, மத்தவங்களுக்கு இயற்கையா இருக்கிற ஆசா பாசம் அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அப்படி வர சமயத்துலாம் இப்படி அடிச்சுப்பாங்க போல தெரியுதுங்க. பாத்ரூம் பக்கம் போன பொண்ணுக்கு அங்க கொலை ஆட்டோமேட்டிக்கா திறக்குது, தண்ணி ஆட்டோமேட்டிக்கா விழுகுது, பக்கத்துல வந்து ஒரு சிசர் கிடக்குது. என்னடா சிசர் கிடக்கே அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது இன்னொரு பொண்ணு பின்னாடி வருது, தெரியவா போலாம் அப்படின்னு இவளும் கூட்டு போறா. மறுபடியும் அந்த பாத்ரூம்ல இருந்து ஒரு சத்தம், தண்ணி அதுவா கடல் அலை மாதிரி அப்படியே கொதிக்க ஆரம்பிக்குது, குழந்தைங்க பார்த்து ரொம்ப பயப்படுதுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் குளிக்கிறாங்க இல்லையா, அங்கேயும் ஏதோ தலைமுடியா வராப்பல தெரியும். இந்த பக்கம் ஒரு பொண்ணு அலற சத்தம் கேக்குது, என்ன நம்ம ஹீரோயினும் குடுகுடுன்னு ஓடியாராங்க. ஜூலி அங்க வந்துட்டாங்க போல, ஒரு பொண்ணோட தலைமுடி எல்லாம் வெட்டப்பட்டு இருக்கு, அந்த பொண்ணு ஓன்னு அழுதுகிட்டு இருக்கா. யாரு கட் பண்ணான்னு கேட்டா, அப்பப்போ திடுதுப்புன்னு ஒரு பொண்ணு வரும் போகும், அந்த பொண்ணு தான் கட் பண்ணா, நான் கட் பண்ணலன்னு ரோசா சொல்றா. ஜூலி பயங்கர டென்ஷன், நீ தானே கட் பண்ணன்னு ரோசா ஒரு போடு, அடிச்சுட்டு எல்லாரும் ஒழுங்கா படுங்க அப்படின்னு சொல்லி படுக்க போட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கோ மறுபடியும் அந்த பொட்டி எடுத்து பாக்குறா, அந்த பொட்டியில இருக்கிற சிஸ்டர் சக்கோராங்கிறவங்களுக்கும் இங்க நடக்கிறதுக்கு ஏதோ விதத்துல ஒரு சம்பந்தம் இருக்குங்கிறத அவங்க யூகிக்கிறாங்க. சக்கராவோட பாடி இங்க தானே எங்கேயாவது போச்சிருப்பாங்க, பொதுவா கிறிஸ்தவர்கள் பாடியே எரிக்க மாட்டாங்க, புதைப்பாங்க, புதைக்கிற இடத்துல செத்து போன பேர் என்ன, அவங்க பிறந்தது இறந்தது எல்லாம் எழுதி வைக்கிறது வழக்கம், அது கிடைக்குமான்னு தேடி பாக்குறாங்க. சிஸ்டர் சக்கோரான்னு போட்டு அவங்களோட அடக்கம் பண்ணப்பட்ட இடத்தையும் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு பக்கம் பசங்க எல்லாம் ஜபிச்சிட்டு இருக்கிறத காட்டுறாங்க, இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணு முடிய கட் பண்ணி விட்டதா சொல்லி ஜெயில அடைச்சு வச்சிருக்காங்க இல்ல, தண்டனைக்காக ரெண்டு நாள் இப்படி போடுறது வழக்கம். அங்க போய் நம்ம ஹீரோயின் பார்த்து என்ன மேட்டர் ஏது கொஞ்சம் தெளிவா சொல்லுதாயின்னு ஹீரோயின் கேக்குறா. சாப்பிடறதுக்கு ஏதோ கொண்டு வந்து குடுக்கறாங்க, பாவமே குழந்தை சாப்பிடாம இருக்குமே. ஆனா ஜூலி என்ன உத்தரவு போட்டிருக்கானா, தண்டனை காலம் முடியற வரைக்கும் எதுவும் சாப்பிட கூடாதான், விரதம் இருக்கணுமா. இதுல கூத்து என்னன்னா, நம்ம ஹீரோயின் அவங்களோட ரூம்ல ஏற்கனவே செத்து போனது இல்லையா சிஸ்டர் சக்கோரா, அவங்க பெட்டிக்குள்ள இருந்த அந்த கத்திரிக்கோள், அந்த சிசர் எப்படி ஓங்கிட்ட கிடைச்சதுன்னு கேட்டா, சத்தியமா சொல்றேன் பாத்ரூம்ல தான் கண்டெடுத்தேன் அந்த சிசரை, சத்தியம் பண்றேன்னு அந்த பொண்ணு சத்தியம் பண்ணுது. யாரோ ஒரு பொண்ணு அங்க பாத்ரூம்ல பார்த்ததா சொன்னியே, அந்த பொண்ணை பத்தி சொல்லுன்னு இப்போ நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க. நான் என்ன சொன்னாலும் அதை யாரும் நம்ப போறது இல்லைங்கிறா. இல்ல நான் நம்புவேன்னு கைய பிடிச்சு ஆறுதலா சொல்லி என்ன மேட்டருங்கிறத கறக்குறாங்க. இங்க ஒரு ஆவி சுத்திக்கிட்டு இருக்குங்குது, ஒரு பொண்ணோட ஆவி, அந்த ஆவி கிட்ட மட்டும் எதுவும் வச்சுக்க கூடாது, அந்த ஆவியுடைய பெயிண்டிங்ஸ் நம்ம தொடக்கூடாது. ஏற்கனவே இங்க ஒரு டிராயிங் பாத்துருப்பீங்கல்ல ஸ்டார்டிங்ல, தலை பாடி மட்டும் இருக்கும், அரைகுறையா வரைஞ்சிருக்கும்ல, அதை ஹேங்மேன் கேம்னு சொல்லுவாங்க. யாரு ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறாப்ல ஒரு டிராயிங் இங்க வரைகிறாங்களோ அவங்க இறந்துருவாங்கன்னு
அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த ஆவியே அவங்களை கொன்னுடும் ஒரு நம்பிக்கை. நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி இங்க ஒரு அம்மா இருந்துச்சு, டீச்சர் அம்மா. அந்த அம்மாவும் செத்து போயிருக்கும். அந்த அம்மா கிட்டயும் இவ இந்த மாதிரி ஆவி மேட்டர், இந்த கேம் மேட்டர் எல்லாத்தையும் சொல்லியிருக்கும். நீ நினைக்கிற எல்லாமே தப்புன்னு ப்ரூவ் பண்றதுக்காக அந்த அம்மா அந்த பாடியில கையை மட்டும் வரைஞ்சு விட்டுருக்கும். அதுக்கே அந்த அம்மா செத்து போச்சு. நீங்க நான் சொல்றதை என்னத்த நம்ப போறீங்க அப்படின்னு இந்த பொண்ணு பேசு. ஓ, சாகல போல இங்க இருந்து பயந்து ஓடிட்டாங்க. என்னத்தையோ பார்த்து பயந்து ஓடிட்டாங்க. எதுக்கு பயந்தாங்கன்னா, அந்த கிளாஸ் எடுக்கிற போர்டுல அடுத்து யாரு சாக போறாங்களோ அவங்களோட பேர் எழுதப்படுமா, ஆவியே வந்து எழுதும்னு ஒரு நம்பிக்கை. அப்படித்தான் உங்களுக்கு முன்னாடி இந்த சிஸ்டரோட பேரு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க பயந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு சிலுவையோட சேர்த்து அந்த கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு சடங்கு அது நடக்குது. சத்திய பிரமாணம் இவங்க எடுத்துக்கணும். அதுக்காக அந்த கல்யாண பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்கல்ல, அது மதர் சுப்பீரியர் கொடுக்குறாங்க. எனக்கு முன்னாடி இருந்த சிஸ்டரமா பயந்து தான் ஓடி போயிட்டாங்களா அப்படின்னு மதர் சுப்பீரியர் கேட்டா, அவங்க அந்த கட்டுக்கதையெல்லாம் நீ நம்புறியான்னு கேக்குறாங்க. குழந்தைங்க தானே, கற்பனை பண்ணி என்ன வேணாலும் பேசுவாங்க. அவங்கள ஒழுக்கமா நல்லபடியா கொண்டு போறது நம்ம கடமைன்னு பேசுறாங்க. உனக்கு முன்னாடி இருந்தவ பண்ண தப்பையே நீயும் பண்ணாத, இதெல்லாம் கட்டுக்கதை, ரொம்ப ஈஸியா எடுத்துக்கோன்னு அட்வைஸ் போடுறாங்க. ஆனா கண்ணாடியில பார்த்தா இவங்க உருவத்தோட வேறொரு உருவம் தெரியுதாப்ல தெரியும். திடீர்னு அது இவ போட்டிருக்கிற அந்த டிரெஸ்ஸையே அப்படியே இருக்கிறாப்ல தெரியும். கொஞ்ச நேரத்துல அதிரி புதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் நார்மல் மோடுக்கு வந்துடுறாங்க. இப்போ இதற்கு முன்னாடி இருந்த அந்த சிஸ்டர் ரெண்டு கை ஒரு காலை வரைஞ்சிருப்பாங்க, அதுக்கே பயந்து ஓடிட்டாங்க. இன்னொரு காலை போட்டு யாரு இந்த டிராயிங்கை கம்ப்ளீட் பண்றாங்களோ அவங்க இறப்பது உறுதி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இங்க இருக்கு. அடிக்கடி அதை நினைச்சு பயந்து போயிட்டு இருக்கிற ஒரு குழந்தைகிட்ட, இதெல்லாம் பயப்படாத, நான் இருக்கிறேன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து என்ன நடந்தாலும் நாம ஒரு கை பாத்துருவோம், பயந்துகிட்டே இருந்தா சரிப்பட்டு வராது, நாம அதை ஃபேஸ் பண்ணணும், வா நீ நானும் சேர்ந்தே அந்த டிராயிங்கை கம்ப்ளீட் பண்ணுவோம்னு ரெண்டு பேரும் சேர்ந்து மீதி அந்த ஒரு காலை வரைகிறாங்க, கம்ப்ளீட் பண்றாங்க. கம்ப்ளீட் பண்ண அடுத்த கணம் இந்த பொண்ணுக்கு ஒரு ஆவி தெரியுது போல. ஆனா இதற்கு முன்னாடி பாக்குற அந்த பொண்ணோட ஆவி மாதிரி இல்லாம ஒரு அம்மாவோட ஆவி தெரியுதுன்னு இந்த பொண்ணு பதறது, அழுகுது. ஓடு ரோசா, ஓடாத ஓடாதன்னு நம்ம ஹீரோயின் வெட்டிக்கிட்டே போறாங்க. தங்கச்சி பேர் தான் ரோசா. அக்கா போய் பார்த்துட்டு, ரோசா எங்க காணோம், தேடி புடி தேடி புடின்னு சொல்லிட்டு தங்கச்சியிட்ட ரோஜல்ல தங்கச்சியும் தேடிக்கிட்டு இருக்கா. ரோசாவை கண்டுபிடிக்க முடியல. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஜூலி வராங்க. என்ன என்ன பண்ணிட்டு இருக்க, தேவையில்லாத வேலை நீ பாத்துட்டு இருக்க, எனக்கு நீ வந்தப்பே உன் மேல சந்தேகம், சின்ன வயசுலயே உனக்கு அருள் பாலிக்கப்பட்டதா, கடவுள் கூடயே நீ டீல் பேசுவியா என்ன, நீ போய் நீ பித்தலாட்டக்காரி, உன்னை நம்ப மாட்டேன், ஒழுங்கா இந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஓடிடுன்னு ஜூலி அணியாயத்துக்கு பயங்கர வசனம் பேசுறாங்க. இந்த பக்கமும் ரோசாவை தேடி இவங்க வந்ததுல பாவ மன்னிப்பு கேப்பாங்கல்ல, அந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். சரின்னு கதவை திறந்தா கதவுக்கு அந்த பக்கத்துல பாதிரியார் இருக்கிறாப்ல ஒரு சத்தம் கேட்க, பாதிரியார் நீங்களா, நீங்க இங்க இருக்கிறீங்களான்னு கேட்டா, அது பாதிரியார் இல்ல, அது ஒரு ஈவில், ஏதோ ஒரு தீய சக்தி அங்க இருக்குது. அப்படியே இவளை பிடிச்சு உள்ள இழுக்குது. இவ்வளவு பயப்படுறா, ஒரு வழியா அந்த கைகளோட போராடி தப்பிச்சு வெளியில வந்துருவாங்க. அடுத்து இவ்வளவு நேர போராட்டம் நடந்தது இல்ல, அதே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய இடத்துல ஓடி போன அந்த ரோசா பொணமா தொங்குறாங்க, கதறி அழுகுறாங்க எல்லா பேரும். அக்கா விழுந்த சோகத்துல தங்கச்சி வேற அழுதுகிட்டு இருக்கா. அக்காவா தங்கச்சியா சரியா தெரியல. செத்து போனவளுக்கு இறுதி மரியாதையும் நடக்குது. அங்கேயும் ஜூலி, இந்த சாவுக்கு நீதான் காரணம், அந்த டிராயிங்கை நீ கம்ப்ளீட் பண்ணிருக்க கூடாது, தயவு செய்து இடத்த காலி பண்ணு சொல்ல. சரின்னு இவங்களும் இடத்த காலி பண்ணிட்டு கிளம்புறாங்க. அப்படி போகும்போது சின்ன வயசுல ஏற்பட்ட அதே உணர்வு இவங்களுக்கு ஏற்படுது. அன்னைக்கு ஒரு கிரகணம் நடக்குது. வேற கிரகணம் சூரிய வெளிச்சத்தை அப்படியே கம்ப்ளீட்டா மறைக்கும் போது இவங்க தன்னையும் மறந்து அவங்க கண்கள் ஒரு மாதிரி குருடாராப்ல தெரியும். அதையெல்லாம் ஜூலி இந்த பக்கத்துல பாத்துட்டு, ஐயோ அந்த பொண்ணுக்கு என்னமோ ஆகுதுன்னு ஓடியாராங்க. அதுக்குள்ள இவளுக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஃப்ரீஸ் ஆறாப்ல இருக்கும். என்னென்னமோ காட்சிகள் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கும். ஜூலி வந்து என்னமாச்சு உனக்குன்னு கையை பிடிப்பாங்க, உனக்கு ஒன்னாலேயேன்னு கண்ணத்தை பிடிப்பாங்க. ஜூலியோட கை பட்டதுமே ஏகப்பட்ட விசுவல்ஸ் இவங்களுக்கு, ஜூலி சம்பந்தப்பட்ட விசுவல்ஸ் தெரிய வரும். ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா, பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த சர்ச்சில் ஏதோ ஒரு யுத்தம் ஒரு போர் நடந்ததை பத்தி சொல்லிருப்பாங்கல்ல, போருக்கு முன்னாடியே எங்களுக்கு எச்சரிக்கை வந்தது, நாங்கெல்லாம் தப்பிச்சு போயிட்டோம்னு ஜூலி சொன்னது போய் எச்சரிக்கை வரல. போர் பண்ணவங்க இங்க வந்து ரொம்ப மூர்க்கத்தனமா நடந்துகிட்டாங்க, கண்மூடித்தனமா நிறைய பேரை சுட்டி தள்ளானுங்க, இருந்த எல்லாத்தையும் கொள்ளையடிச்சாங்க. அதோட நிக்கல, இங்க கன்னி ஆசிரியர்களா இருந்த நல்லவர்களை கூட ரொம்ப கொடூரமா பலாத்காரம் பண்ணானுங்க. டப்புன்னு நம்ம ஹீரோயின் இப்ப முழிக்கிறா, கண்ணெல்லாம் செவந்து போய் கிடக்கும், ஏதோ மருந்து போட்டு வச்சிருக்காங்க, அறகுறையா தான் கண்ணு தெரியுது. ஜூலி போயாச்சு. இங்க வயசான ஒரு அம்மா இருக்கும், அந்த அம்மா கிட்ட நம்ம ஹீரோயின், இங்க என்ன நடந்தது, தயவு செய்து அந்த உண்மைகளை என்கிட்ட சொல்லுங்க, நீங்க சொல்ல கூட வேணா உங்க கையை கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்க, எல்லாத்தையும் என்னால பாக்க முடியும், உங்க கையை கொடுங்கன்னு சொல்ல கையை பிடிச்சு பார்த்ததும் மறுபடியும் அந்த பிளாஷ்பேக்ல பலாத்காரம் செய்யப்பட்ட ஒரு சிஸ்டரை காட்டுறாங்க. அந்த சிஸ்டரோட பேரு தான், நாம ஒரு பொட்டியை பார்த்தோமே ஹீரோயினோட ரூம்ல, அந்த சிஸ்டர் சக்கோர், அவங்க தான் பலாத்காரம் செய்யப்பட்டவங்க. அவங்களோட வழி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவ ரொம்ப ஃபீல் பண்ற. அதே சமயம் இந்த பக்கம் ஜூலியா ஓடி போய் மதர் சுப்பீரியர் கிட்ட, மதர் சுப்பீரியர் அந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நடந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு பதட்டத்தோட சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட கண்கள்ல இருந்து ரத்தம் வழியாப்ல தெரியும், பின்னாடியே செத்து போன அந்த சிஸ்டர் சக்கோராவோட ஆவியும் வந்து நிக்குதுங்க. ஆவிய இப்ப நம்ம ஹீரோயினால பார்க்க முடியுது. சிஸ்டர் சக்கோரா நீங்களா அப்படின்னு கேக்குறா. சக்கோராவும் அவங்க கையில வச்சிருந்த அந்த பூவெடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்கறாங்க. அப்படி கொடுக்கும் போது சக்கோராவோட கையையும் நம்ம ஹீரோயின் பிடிப்பாங்க. அப்பதான் இன்னும் பயங்கரமான ஒரு கொடூரம் நடந்திருக்கும், அதை நம்ம ஹீரோயினால தெரிஞ்சுக்க முடியுதுங்க. பலாத்காரம் செய்யப்பட்ட சிஸ்டர் சக்கோரா அடுத்த சில நாட்கள்லயே பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க, கருவுற்று விடுறாங்க. ஒரு கன்னியாஸ்திரி கருவோட இருக்கிறாங்கிற மேட்டரை வெளியில தெரியாம இந்த மதர் சுப்பீரியரும் ஜூலியாவும் பாத்துக்கிறாங்க. எத்தனை நாளாதான் மறைக்க முடியும், 10 மாசத்துல குழந்தை பிறந்துருது, யாரோ ஒருத்தரோட அநாத குழந்தைங்கிறாப்ல இங்க வச்சு ஏதோ வளர்த்து கொண்டு வராங்க. ஒரு நாள் அந்த குழந்தை வளர்ந்து ஒரு சின்ன வயசு பொண்ணாகுது, பயங்கரமான காய்ச்சல், காய்ச்சல் அந்த குழந்தை செத்துரு மூன்று ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கு. அதை தான் வயித்துல பெத்த சிஸ்டர் சக்கோராவால தாங்கிக்க முடியுமா, முடியாது இல்லையா, அதனால அந்த குழந்தைய நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன், யாருக்கும் தெரியாம இங்கேயே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன்னு ஆரம்பிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய்
அது இதுன்னு பேச ஆரம்பிக்கும் போது இந்த உண்மை வெளியில தெரிஞ்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு மதர் சுப்பீரியரும் ஜூலியும் சேர்ந்து என்ன பண்றாங்க, அம்மா சிஸ்டரை ரூம்ல போட்டு அடைச்சிடறாங்க. பொண்ணுக்கு என்ன காய்ச்சல் தானே, தண்ணியில படுக்க வச்சோம்னா எல்லாம் சரியா போயிடும் சொல்லி விட்டு பொண்ணை கொண்டு போய் பாத் டப்ல அப்படியே தண்ணியில படுக்க போடுறாங்க. அந்த குழந்தை பதறது, எங்க அம்மா வேணும் எங்க அம்மா வேணும்னு பதறிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் அம்மா என் பொண்ணு வேணும் என் பொண்ணு வேணும்னு பதறிக்கிட்டு இருக்கு. அங்க நம்ம ஜூலி மதர் சுப்பீரியர் ரெண்டு பேரும் அந்த பொண்ணை தண்ணியில முக்கி எடுத்தோம்னா ஜுரம் குறையும் நினைச்சுட்டு சூடு குறையும் நினைச்சிட்டு அப்படி முயற்சி பண்ணும்போது அந்த பொண்ணு ஓவரா துடிச்சுக்கிட்டு இருந்தால அப்படியே பதட்டத்துல அப்படி துடிக்கும் போது தலை பின்னந்தல பாத் டப்ல நங்குனிடுச்சு. அப்படியே ரத்தம் ஒழுக சம்பவ இடத்திலே அந்த குழந்தை செத்து போதுங்க. குழந்தையுடைய அலறல் சத்தம் அடங்கினதும் இந்த பக்கம் அம்மா தன் பொண்ணுக்கு என்ன ஆச்சுங்கிறத அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. பொண்ணு செத்துட்டாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறமும் தான் பொண்ணு இல்லாத இந்த உலகத்துல வாழ வருமாம தன்னோட ரூம்லயே சேர்ல ஏறி தூக்குல தொங்கி அவங்களும் செத்து போறாங்க. அப்படி அவங்க தூக்குல தொங்கும் போதுதான் சேரு கீழே விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் இங்க வந்து தங்கும் போது ஒவ்வொரு நாள் ராத்திரியும் குறிப்பிட்ட அந்த நேரத்துல பொத்து பொத்துன்னு அந்த நாற்காலி விழுகுது, சேரு விழுகுது. பொண்ணு செத்து போன சோகத்தை எப்படா அம்மா கிட்ட சொல்றதுன்னு ஜூலி உள்ள வந்தா இங்க அம்மாவும் தூக்குல தொங்குறத பார்த்து கதறி அழுகுறாங்க. இதெல்லாம் இப்ப நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் தான் உணர்ந்தாப்ல ஃபீல் பண்றாங்க. இன்னும் அந்த ஆவி, அந்த அம்மாவின் ஆவி அந்த ரூம்ல அடைஞ்சு கிடக்கிறாப்லதான் இருக்கு. இவங்க ஆவிகள் உலகத்துக்கே போனாப்ல மூடப்பட்டு கிடக்கிற அந்த காலகட்டத்துக்கே போய் அந்த கதவை திறந்து விடுறாப்ல இவங்க ஃபீல் பண்றாங்க. கதவு திறக்கப்பட்டதும் பேய் வெளியில வருது. தான் பொண்ணோட தன்னோட சாவுக்கு காரணமான மதர் சுப்பீரியரை ரொம்ப கொடூரமா கொள்ளுது. அடுத்து ஜூலி அவங்களையும் ரொம்ப கொடூரமா கொலை பண்ணுது. அதுவும் எப்படி, சம்பவம் நடந்த பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துல மேல இருந்த ஒரு சிலை அவ மேல விழுகிறாப்லயும் அது நிகழ்காலத்துல இவங்களோட அந்த மூஞ்சி எல்லாம் சிலை உடஞ்சு சிலை இவ மேல விழுந்ததுல எலும்பு எலும்பெல்லாம் நொறுங்கி போய் ரொம்ப கொடூரமா மூஞ்சி மாறி இவங்க செத்து போறாப்ல நடக்கும். அவங்களுக்கு அந்த காலகட்டத்திலேயே தப்பு நடந்த அன்னைக்கே அவங்களுக்கு தண்டனை கிடைச்சாப்ல நினைச்சாங்க. ஆனா நிஜத்துல இவங்களுக்கு தண்டனை கிடைச்சது இத்தனை வருடத்துக்கு பிறகு இப்பதான். அதுவும் அந்த பிரச்சனையில இருந்த மூணு சிஸ்டர்ஸ், இன்னொரு சிஸ்டர் இருக்கும், மூணு பேருமே ரொம்ப கொடூரமா பழிவாங்கப்படுறாங்க. அப்புறம் என்ன, பழிவாங்கப்பட்ட பிறகு ஆவியும் அடங்கிட்டு போயிடுச்சு. நம்ம ஹீரோயின் இப்போ வளர்ந்து வயசாகி எப்படி மாறி நிக்கிறாங்கன்னு பாருங்க. இப்ப நம்ம சிஸ்டருக்கு ஒரு பேர் இருக்கு, சிஸ்டர் டெத் அப்படின்னு. எங்கெல்லாம் இறப்புகள் அதிகமா இருக்குதோ அங்க நம்ம சிஸ்டரா பாக்கலாம். நம்ம ஹீரோயினுக்கு சிஸ்டர் டெத்னே பேர் வந்தது. இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க, ஒரு புதிய இடம், புது பசங்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க. அங்க ஒரு பொண்ணை பார்த்து வித்தியாசமான ஒரு புன்னகைய நம்ம சிஸ்டர் பூக்குறாங்க. இந்த கிளாஸ் ரூம் வெரோனிகாவோட கிளாஸ் ரூம். வெரோனிகாவா, இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்டாப்ல இருக்குல்ல. 2017 வெரோனிகான்னு ஒரு ஸ்பானிஷ் படம் ரிலீஸ் ஆகி பட்டைய கிளப்பிச்சு. அந்த படத்தோட முந்தைய கதையை தான் லேட்டா 2023 இப்ப ரிலீஸ் பண்ணாங்க. இவ்வளவு தூரம் நம்ம பாத்துட்டோமா. இதுக்கு அப்புறம் நடக்க போற அந்த வெரோனிகா கதைய உங்கள நிறைய பேர் பாத்திருக்கலாம். இன்கேஸ் பாக்காதவங்களுக்கு, பார்த்தவங்களுக்கு கூட கதை மறந்து போயிருக்கலாம். அப்படி மறந்து போனவங்களுக்காக இப்ப நாம கன்னியம் பண்ண போறோம். சிஸ்டர் டெத் ஒரு பொண்ணை பார்த்து சிரிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு தான் இனி நம்ம பார்க்க போற கதையோட ஹீரோயின். இந்த கதையையும் பாத்துருவோமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2017 ரிலீஸ் ஆன உங்கள நிறைய பேர் பார்த்திருக்க கூடிய வெரோனிகா அப்படிங்கிற ஒரு படம் தாங்க. இந்த படத்தை நிறைய பேர் புகழ்ந்திருக்காங்க. எந்த ரேஞ்சுக்கு புகழ்ந்திருக்காங்கன்னா அந்த ஓடிடி நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் பிரைம் எல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஆப்புகள்ல இருக்கக்கூடிய படங்கள்லயே ரொம்ப பயங்கரமான பயமுறுத்தக்கூடிய படம் அப்படின்னு அந்த பட்டத்தை வாங்கிட்டு போறதுதான் இந்த வெரோனிகா. அப்படி என்ன இந்த படத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நடு ராத்திரி 1:30 ஏகப்பட்ட போலீஸ் வண்டிகை வெறுவெறுன்னு போய்கிட்டு இருக்கு. எங்கடா போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு பொண்ணு போன் பண்ணி யாரோ வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்துற சத்தம். யாருக்கு போன் பண்ணிருக்காங்க, போலீஸுக்கே போன் பண்ணி அந்த மாதிரி கத்துது ஒரு அம்மா. பயப்படாதீங்க, என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை கேட்டா யாரோ வந்துட்டாங்க அப்படின்னு மட்டும் ஒரு அழுகை குரல் கேக்குது. அட்ரஸ் சொல்லுங்க நாங்க போலீஸ் அனுப்புறோம்னு இந்த பக்கத்துல ஒரு போலீஸ்கார அம்மா சொன்னதுமே போன்ல அட்ரஸ் அந்த பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க. உடனே பக்கத்துல இருக்க போலீஸ் எல்லாம் அந்த அட்ரஸுக்கு வேகமா போய்கிட்டு இருக்காங்க. இதோ இந்த தாடிக்கார டிடெக்டிவ் இருக்காரு பாத்தீங்களா, இவரை நோட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் முக்கியமான ஆளு. அவரு அந்த அட்ரஸுக்கு வந்துட்டாரு, விறுவிறுன்னு போறாரு. அப்படி போகும்போது பக்கத்து தெருல இருந்து ஒரு அம்மா ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்தா ரெண்டு குழந்தைங்க அந்த அம்மாவை பார்த்துட்டு அம்மா அம்மா அப்படின்னு அழுக போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க அவங்க. இது போக அங்க இருக்கிற போலீஸ்காரங்க மேல இன்னும் ரெண்டு குழந்தைய இருக்கிறத அந்த அம்மா சொல்றாங்க, வாங்க அப்படின்னு இந்த ஆளை கூப்பிட இந்த தாடி பாடு வேகமா மேல போறாருங்க. ஜோன்னு பேஞ்ச அந்த மலையில விறுவிறுன்னு எல்லாரும் மேல போறாங்க. கரெக்டா அந்த வீட்டுக்குள்ள போய் கதவை உடைச்சிட்டு உள்ள போறாங்க. போனா அங்க சிலுவை எல்லாம் அப்படியே கீழே விழுந்து கிடக்கும். அங்க இருக்கிற போட்டோ எல்லாம் கீழே சரிஞ்சு போய் கிடக்கும். ஒரு ஐட்டம் சவத்துல தொங்கல எல்லாமே கீழே விழுந்து கிடக்கு. ரத்த காயம் வேற, ரத்த துளிகள் வேற அங்க அங்க அப்படியே தரையில சொட்டி கிடக்கிறதையும் பார்த்துட்டே ஒரு கதவை திறந்துகிட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் அவங்க என்னத்தை பார்த்தாங்கன்னு தெரியலங்க. பார்த்த செகண்ட்ல அவங்க முகத்துல இருக்கிற அந்த ரியாக்ஷனை பார்க்கணுமே. நல்லா நோட் பண்ணுங்க, மூணு பேரு உள்ள நுழைஞ்சிருக்காங்க, அந்த தாடி கூட ரெண்டு போலீஸ். எதை பார்த்தாங்கன்னு தெரியல ஆனு அலற, அதே சமயம் இந்த பக்கத்துல ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க அவ ஆனு அலற. அதுக்கப்புறம் பார்த்தா அவ கொட்டாய் தான் விட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு 3 முன்னாடி என்னாச்சு அப்படிங்கிற அந்த பிளாஷ்பேக் கதையை இப்ப காமிக்கிறாங்க. போலீஸ்காரங்க வந்தது பார்த்தது இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நடுராத்திரி நேரம். இப்ப நீங்க பாக்குறது வியாழக்கிழமை காலையில நம்ம ஹீரோயின் முழிக்கிற நேரம். சின்ன பொண்ணுதான், ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணுதான். காலையில எந்திரிக்கிறா. இவளுக்கு 2 ஒரு தம்பி. இவளோட சேர்த்தவனா மொத்தம் 4 குழந்தைங்க. சோ இருக்கிற 3 குழந்தைகளுக்கும் அக்காங்கிற முறையில ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து அவங்க
எல்லாத்தையும் பாத்துக்கிறது இவதாங்க. ஏன் இவ பாத்துக்கிறா எல்லாரையும்? இவங்க அம்மா எங்க அப்படின்னு பார்த்தா அப்பா இறந்துட்டாரு போல. அம்மா மட்டும்தான் தனியால அவங்க எல்லாருக்கும் சம்பாதிச்சு கொட்டணும். ஒரு பார்ல தான் வேலை செய்யறாங்க. ராத்திரி முழுக்க பார்ல வேலை செஞ்சுட்டு காலையில அவங்க வரும்போது குழந்தைங்க கூட இங்க இருக்க மாட்டாங்க. இல்ல குழந்தைங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற சமயம் வந்து ஒரு 5 மணிக்கு வந்துதான் இவங்க வீட்டுல படுக்கவே செய்வாங்க. 5 மணிக்கு படுத்து 6 மணிக்கு எந்திரிச்சு குழந்தைகளை உசுப்பிட முடியுமா என்ன? சோ அவங்க வாட்டுக்கு நல்லா படுத்துக்கிட்டு இருப்பாங்க. இங்க இருக்கிற எல்லா குழந்தைகளையும் கிளம்ப சொல்லி வீட்டெல்லாம் கூட்டி பெருக்கி அவங்க தேவையான அந்த சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்கறது உட்பட இந்த எல்லா வேலையும் செய்யறது நம்ம ஹீரோயின் தாங்க. இவங்க வீட்டுக்கு எதுக்க ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கும். அங்க நடக்கிற சில விஷயத்த இங்க இருந்து தினம் தினம் பார்த்து ரசிப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு காலையில எந்திரிச்சதும் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கா. இவ வயசுதான் அந்த பொண்ணுக்கு இருக்கும். அவ எவ்வளவு ஜாலியா காலையில எந்திரிச்சு என்ஜாய் பண்றா. அந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் தனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற அந்த ஏக்கம் இந்த பொண்ணோட கண்ணுல தெரியுது. அதே சமயம் அடுப்புல வச்ச பால் வேற பொங்கி வெளியே குடுகுடுன்னு ஓடி போய் அதை ஆஃப் பண்றாங்க. ஒரு சாதாரண பொண்ணு எதிர்பார்க்க கூடிய ஒரு சாதாரண வாழ்க்கை, ஒரு சாதாரண தூக்கம், சாதாரண சோம்பல், இது கூட அவளுக்கு கிடைக்கல. காரணம், இந்த சின்ன வயசுலயே ஒரு அம்மா சாணத்துல எல்லாத்தையும் இழுத்து போட்டு அவ பாக்குறான். அந்த பக்கம் பார்த்தா அந்த அம்மாக்காரி பார்ல எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு கண்ண மூடி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்கிற மித்த பசங்க எல்லாருமே அக்கா கிட்ட கேக்குறாங்க, அக்கா இன்னைக்கு சூரிய கிரகணம், சூரியனை நேர்ல பார்க்க கூடாதான், ஆனா அதே சமயம் சூரியன் மறைறத இந்த போட்டோ ஃப்ரேம் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு பேர் என்னது, அந்த பிரிண்ட் போடாத பிலிம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பிலிம் வழியா சூரிய கிரகணத்தை பார்க்கலாம், அந்த மாதிரி பிலிம்ஸ் எடுத்துட்டு வாங்கன்னு ஸ்கூல்ல சொல்லிருக்காங்க, அது இருந்தா கொஞ்சம் எடுத்து கொடுங்கன்னு கேட்க அதை எடுக்கிறதுக்காக அம்மாவோட பீரோவை இவங்க திறக்கிறாங்க. திறந்து உள்ள பாத்துக்கிட்டு இருக்கும் போது செத்து போன இவளோட அப்பாவோட போட்டோ இருக்குங்க. அதை பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுறான். அவங்க அப்பா சாகும் போது கடைசி நேரத்தில் அவங்க அப்பா கூட பேசக்கூடிய அந்த வாய்ப்பு இவளுக்கு கிடைக்கல. அவரோட ஞாபகார்த்தமா அந்த போட்டோவை எடுத்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் காலையில எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த 3 டிக்கெட்டையும் கூட்டிட்டு இவளும் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போறா. ஒரு வழியா ஸ்கூலுக்கு போனா அன்னைக்கு சயின்ஸ் கிளாஸ்ல சூரிய கிரகணத்தை பத்தி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பூமியானது தன்னையும் சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்திக்கிட்டு ஒரு சுழற்சியில ஒரு சுழற்சி பாதையில சுத்தி வந்துகிட்டு இருக்கோம். நிலா பூமியே சுத்தி வந்துகிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்துல இந்த சுழற்சி பாதையில என்ன ஆயிடும்னா சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல நிலா வரும்போது ஒரு நேர்கோட்டுல வந்து நிக்கும் போது பூமியில இருந்து பார்க்கும் போது சூரியன் நம்ம கண்ணுக்கு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நிலாவோட அந்த நிழல்ல சூரியன் மறையிற மாதிரி தெரியும். அதைத்தான் நம்ம சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இன்னைக்கு அது நடக்க போகுது அப்படின்னு சயின்ஸ் கிளாஸ்ல அதை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயின் பேரு வெரோனிகா. சோ வெரோனிகாவோட ஃப்ரெண்டு ரோசா ஒத்தவ இருப்பா. அவன் என்ன பண்றா, ஒரு சின்ன பிட்டு பேப்பர்ல நிறைய எழுதி நம்ம பொண்ணு மேல தூக்கி போடுறா. அதை எடுத்து இவ படிச்சு பார்த்தா அதை கொண்டு வந்திருக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்கிறான். இவளும் ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறா. பேக்ல வச்சிருக்கிற மாதிரி சைகை பண்றா. உடனே ரோசாக்கு சந்தோஷம். அதுக்கப்புறம் பார்த்தா அதே சயின்ஸ் கிளாஸ்ல சில ஹிஸ்டரி லெசன்ஸ் எடுக்கிறாங்க. 2000 உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மாயன் கேலண்டர் வச்சு ஒரு காலத்துல எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, மாயன்கள் கேலண்டர், மாயன்களை கண்டுபிடிச்சாங்க அப்படி இப்படின்ட்டு. அப்போ ரெண்டு விதமான பேச்சு இருந்தது. 2000 உலகம் அழிஞ்சிடும், ஏன்னா மாயன் கேலண்டர் 2001 ஒன்ன காமிக்கல, அதனால உலகம் அழிஞ்சிடும் ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருந்தது. அதே சமயம் இன்னொரு அறிவுசார் கூட்டம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா 2000 அப்புறம் 2001, 2003 அந்த கேலண்டரை மாயன்கள் பயன்படுத்தி இருக்கலாம், அதை வந்து ஒரு புக்கா இன்னொரு புக்கா போட்டிருந்திருக்கலாம். அந்த புக்கு நம்ம கைக்கு கிடைக்காம இருக்கிறதுனால 2001 ஒரு வருஷத்துல பூமியே இருக்காதுன்னு நினைக்கிறது முட்டாதனம்னு ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு இருந்தது. கடைசியில பார்த்தா அவங்க தான் சொன்னது சரின்னு அமைஞ்சு போச்சு. அந்த மாயன்கள் காலத்துல கூட சூரிய கிரகணத்தன்னைக்கு சில பலிகளை கொடுத்தா அது நமக்கு நல்லது, நம்ம வேண்டது கிடைக்கும், இறந்தவங்களை குளுமைப்படுத்துறதுக்கு அந்த பலி தேவைப்படுதுங்கிற மாதிரி எல்லாம் மாயன்களே நம்பிக்கிட்டு இருந்தாங்களா. சில பேரு ஆடை மாடை இதெல்லாம் பலி கொடுத்துட்டு இருந்த சமயம் மனுஷங்களையே மாயன் கேலண்டர்ஸ் பலி கொடுத்துட்டு இருந்தாங்களா. அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினோட முகம் அப்படியே ஒரு மாறியா மாறுறத நம்ம கவனிக்கலாம். அடுத்து கிளாஸ் முடிஞ்சதும் ஹீரோயின் அவ கொண்டு வந்த அந்த பேக்குக்குள்ள ஏதோ ஒன்னு இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு ஸ்கூல்ல ஒரு பாலடைஞ்ச ரூமுக்குள்ள போறாங்க. கூடவே இன்னொரு ஃப்ரெண்டு, அவ பேரு டயானாவா, அந்த டயானாவையும் கூட்டிட்டு போறாங்க. அதே சமயம் மேல ஸ்கூலோட மொட்டை மாடியில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த பிலிம் வழியா சூரிய கிரகணத்தை பாக்குறதுக்காக ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு எதுக்கா இங்க வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தா இவங்க 3 சொந்தமான யாரோ ஒரு ஆள் இறந்திருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு எடுத்துக்கிட்டா வெரோனிகாவோட அப்பா இறந்துட்டாரு, அப்பா கூட பேசணும்ன்ற ஒரு ஏக்கம் இருக்கும். அதே மாதிரி அந்த பக்கத்துல டயானா வந்தா இல்லையா, அவளோட பழைய பாய் ஃப்ரெண்ட் இறந்துட்டானா, அவ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டானா, சோ அவங்க கிட்ட பேசணும்னு அவ ஆசைப்படுறா. இப்படி ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு ஆசையில இருக்காங்க. இறந்தவங்களோட பேசுறதுக்காகவே அந்த பக்கம் எல்லாம் ஒரு போர்டை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த போர்டுல எஸ் நோ அப்புறம் ஏபிசிடின்னு எல்லா எழுத்துக்களையும் எழுதி இருக்கும். அந்த போர்டுல வச்சு அதுல இருக்கிற அந்த சடங்குகளை செஞ்சு இறந்து போனவங்களோட பேரை
சொல்லி நம்ம கூப்பிடும்போது நடுவுல இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் அசையுமா? ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு எஸ் நோன்னு இறந்தவங்க பதில் சொல்லுவாங்களா? இதை இவங்க நம்புறாங்க. போர்டை ரெடி பண்ணி வச்சாங்கச்சு. கடையிலேயே கிடைக்க 10 ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்க கடையில செஸ் போர்டு மாதிரி அசால்ட்டா இந்த போர்டை கொடுப்பாங்க. போர்டு வந்துருச்சு. அடுத்து அந்த போர்டை சுத்தி மெழுகுவத்தி ஏத்தி வைக்கணும், அதையும் ஏத்தி வச்சிட்டாங்க. அப்புறம் நடுவுல ஒரு கண்ணாடி கிளாஸ கவுத்தி வைக்கணும், அதையும் வச்சிடறாங்க. அதுக்கு மேல ஒவ்வொருத்தரும் அவங்களோட விரலை வச்சு அழுத்தி பிடிச்சுக்கிட்டு அப்படியே மனசுக்குள்ள செத்து போனவங்களை நினைச்சுக்கிட்டு செத்து போனவங்களை கூப்பிடுறாங்க. வாங்க வாங்க வாங்க, எங்க கூட பேசுங்க, வாங்க 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 அப்படின்னு கூப்பிட, அதே சமயம் மேல மொட்டை மாடியில நிறைய பேரு அந்த போட்டோ பிலிம் வழியா சூரியனை பாத்துக்கிட்டு இருந்தா ஒரே ஒரு வயசான நண்ணு மட்டும் வெறும் கண்ணிலேயே பாப்பாங்க. பட் அவங்க கண் அப்படியே வெள்ளையா ஒரு மாதிரியா இருக்குங்க. இந்த பக்கம் இவங்க திடீர்னு வேண்டிக்கிட்டு இருக்கும் போது டப்புன்னு அந்த கண்ணாடி ஒரு பக்கம் அசையும். யாராவது வேணுக்கிட்டே செஞ்சீங்களான்னு கேட்டா 3 பேரும் இல்லைங்கிறாங்க. யாராவது எங்க கூட பேச ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்டா எஸ் அப்படின்னு வருது. எஸ் பக்கத்துல அந்த கண்ணாடி போய் நிக்குது. ஆனா 3 பேருமே ஒத்த ஒத்தவங்களை இழந்திருக்காங்க. சோ வந்திருக்கிறது யாருன்னு தெரியல. அதனால அவங்களே கேக்குறாங்க, வந்திருக்கிறது வெரோனிகாவோட அப்பாவா, ஹீரோயினோட அப்பாவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உங்க பொண்ணு கூட நீங்க பேச ஆசைப்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஆமா இல்ல அப்படின்னு பதில் வராம SPY ஸ்பை அப்படின்னு அந்த 3 எழுத்துக்களை காமிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே நான் உன்னை கண்காணிப்பேன் அப்படின்னு ஏதோ ஒரு அமானுஷ்யம் வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்கு. அவளுக்கு 2 பேரும் கையெடுத்துற, இவ கையை வச்சிட்டு இருக்கிற சமயம் மேல சூரிய கிரகணம் ஆரம்பிச்சிருதுங்க. சூரியன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நிலாவால் அப்படியே மறைக்கப்படுற மாதிரி தெரியுது. அதே சமயம் கீழே கண்ட வாணிக்க கையை அந்த பக்கம் இந்த பக்கமும் அசையுதுங்க. பார்த்து எல்லாரும் லைட்டா பயப்படுறாங்க. மறுபடியும் கை வைக்கிறாங்க. வந்திருக்குது யாரு யாரு அப்படின்னு கேட்க, இஷ்டத்துக்கு அது அங்க இங்க 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 சொல்லி கை நகருது. திடீர்னு பார்த்தா அவங்க வச்சிருக்கிற அந்த கண்ணாடி பயங்கர ஹீட் ஆகுது. அந்த ஹீட்டை தாக்கு பிடிக்க முடியாம மித்த 2 பொண்ணுங்களும் விரல எடுத்துறாங்க. ஆனா இவ மட்டும் அந்த ஹீட்டை பெருசா கண்டுக்காம அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல சூரிய கிரகணம் முழுமையடைகிற சமயம் அப்படியே அந்த கண்ணாடி பட்டுன்னு தெரியும். அதுல அவளோட விரல் அடிபட்டு அப்படியே ரத்தம் சொட்டு சொட்டு சொட்டா அந்த போர்டு மேல விழும். கூட இருந்த அந்த 2 பொண்ணுங்களும் பார்த்து மிரண்டு போயிடுவாங்க. ஆரண்டு போய் அங்க எங்கேயே ஒளிவாங்க. திடீர்னு அங்க இருந்த மெழுகுவத்தி எல்லாம் கீழே விழுந்து லைட்டா தீய பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. அத ஒரு பொண்ணு அணைச்சுக்கிட்டு இருப்பா. அப்படியே ஃபுல்லா இருட்டாயிடும். சூரிய கிரகணம் இருக்கு இல்லையா, அதனால ஓரளவு இருட்டா இருக்கும். டார்ச் லைட் அடிச்சு பார்த்து எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டுட்டு அந்த 2 ஃப்ரெண்டும் 2 பேரையும் நேருக்கு நேரா பார்த்தே லைட்டா பயந்து போய் ஆ அப்படின்னு கத்துவாங்க. அதுக்கப்புறம் எங்கடா அந்த பொண்ணை காணமே நம்ம வெரோனிகா பார்த்தேன்னா அவ அப்படியே மயக்க நிலைமையில கிடப்பா. ஏதோ உதற மட்டும் அசையுது, ஏதோ சொல்ல வரா. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ரோசா பக்கத்துல போய் காது கொடுத்து கேப்பா. அப்ப அவ சொன்னது என்ன அப்படிங்கறத இந்த இடத்துல காமிக்க மாட்டாங்க. ஆனா ஏதோ ஒண்ணு நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா. அதை கேட்டதுல இருந்து இவ மூஞ்சி ஒரு மாதிரியா மாறி இருக்கும். அப்படியே நம்ம ஹீரோயின் விட்டு ஒதுங்க ஆரம்பிப்பா. இன்னொரு பொண்ணு நான் உதவிக்கு யாரையாவது கூட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடி போய் உதவிக்கு ஆட்களை கூட்டு வர சமயம் திடீர்னு நம்ம வெரோனிகா எந்திரிச்சு அப்படியே வாயே கிழிஞ்சு போற அளவு வாயை பிளந்துகிட்டு ஆ அப்படின்னு நடந்த வரும்போது அம்மா கேக்குற லெவலுக்கே இல்ல, பயங்கர பிஸி. வீட்டுக்கு போங்க நான் வந்துறேன், அங்க வச்சு பேசிக்கலாம் அப்படினு சொல்லி எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சுறாங்க. இவங்களும் வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த போர்ட ஒரு பீரோக்கு மேல போட்டுட்டு திரும்புவா, பொத்துன அது கீழ விழும். மறுபடியும் நல்லா தள்ளி வச்சிட்டு நகந்து போவா, மறுபடியும் பொத்துன விழும். இது என்னடா வம்பா போச்சேன்னு பயந்து போயிடு அத கொண்டு போய் ஒரு கட்டிலுக்கடியில தூக்கி போட்டு போய்டுவா. கட்டிலுக்கடியில வச்சிட்டு திரும்பும்போது டப்புனு இவளோட தங்கச்சி வந்து நிக்க, அத பார்த்து லைட்டா பயந்துருவாங்க. அப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பா. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினால மட்டும் சாப்பிட முடியாது. அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போன மாதிரி உறஞ்சு போன மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கா. கையெல்லாம் நடுங்குது, ரொம்பவே கஷ்டப்படுறா. ஒரு கட்டத்துல எப்படியோ ஒரு உருண்டை எடுத்து வாய் வரைக்கும் கொண்டு போயிடுவா. அதுக்கப்புறம் முழுங்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. பாக்குறதுக்கே கன்றாவே இருக்கும். அதெல்லாம் பார்த்து குழந்தைகளே பயந்து போற சமயம் இன்னொரு குழந்தை, நான் பால் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்ஜில பால் எடுக்க போவாங்க. இங்க தான் அக்கா இந்த மாதிரி ஒரு மாதிரியா இருக்கிறத பார்த்துட்டு பயந்து போய் கையில இருந்து அந்த பால டப்புன்னு கீழே கொட்ட, கீழே அது விழுந்ததுமே பால் தெரிக்கும் இல்லையா, அப்படி தெரிக்கிற அந்த பால் எப்ப நம்ம ஹீரோயினை தொடுதோ ஹீரோயினோட பாதத்தை லைட்டா தொடும். அந்த பால் இவரோட கால்ல
கஷ்டப்பட்ட அடுத்த செகண்ட் தான் இவ சுயநலவுக்கே வராங்க. ரொம்ப யதார்த்தமா நடந்தா கூட பாலுக்கு அந்த சக்தி இருக்கும்னு நினைக்கிறேன். நார்மன் மோடுக்கு வந்துடுறா. குழந்தைகள் எல்லாம் பார்த்து பயந்துட்டாங்க. ஒண்ணு இல்ல எல்லாம் சரியா போயிடுன்னு சொல்லிட்டு வாந்தி மாதிரி அவ சட்டையில நிறைய கொட்டிருக்கும் இல்லையா, அதையெல்லாம் தேய் தேய்ன்னு தேய்ச்சி கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பதான் அவ ஒண்ணு நோட் பண்றா, அவளோட முதுகுல ஏதோ ஒரு கைப்பட்ட மாதிரி அவ ஃபீல் பண்றா, விரல் பட்ட மாதிரி இருக்கும். போன்ல தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவா, பட் ஃப்ரெண்டு கொஞ்சம் பிஸியாவே தெரியறா. யாரு? ரோசா. அடுத்து தான் தம்பிய நல்லா குளிப்பாட்டிக்கிட்டு இருப்பா. குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு சத்தம். என்னடா சத்தம் வித்தியாசமா கேக்குதே, இதோ நான் வந்துறேங்கிற மாதிரி அந்த தம்பியே நீயே தேய்ச்சு குளி அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுவாங்க. போய் பார்த்தா அங்க விளையாட்டு சாமா ஒண்ணு அதுவா திடீர்னு லைட் மாதிரி எரிய ஆரம்பிக்கும். அங்க இருக்கிற லைட் எல்லாம் மினுக்கு மினுக்குன்னு எரிஞ்சு எரிஞ்சாமரும் திடீர்னு கதவு தானா டப்புன்னு மூடுங்க. இவ பார்த்து பயந்து போய் தம்பியை வேற தண்ணியில உட்காரச்சிட்டு வந்திருக்கா. அவனுக்கு ஏதாவது பயந்துகிட்டு தம்பி தம்பி தம்பின்னு கத்திக்கிட்டே அதுக்கப்புறம் ஒரு வழியா கஷ்டப்பட்டு திறந்து இந்த பக்கம் ஓடி வருவா. அங்க வந்து பார்த்தா அவன் பயந்து போய் காதை மூடிக்கிட்டே தண்ணிக்குள்ள உட்காந்துட்டு இருக்கான். சுட சுட தண்ணி வேற திறந்து அப்படியே தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு. சுடுதண்ணிலேயே ரொம்ப நேரம் உட்காந்துருந்தனால லைட்டா அங்கங்க ஸ்கின் எல்லாம் அப்படியே அந்த சிவப்பு மாதிரி ஆகும் பாத்தீங்களா, சூடுபட்டு அந்த மாதிரி மாறி போயிடுச்சுங்க. மன்னிச்சுக்கடா தம்பி, நான் தான் சுடுதண்ணியை திறந்து விட்டனும் அப்படின்னு சொல்ல அதுக்காவே நீ திறக்கலக்கா அப்படின்னு எப்படி நீ திறக்கலக்கா அப்படிங்கிறான். ஆனா அதுக்கப்புறம் வேற எதையும் பேச மாட்டேங்கிறான். அப்புறம் அடிபட்ட இடத்துல கிரீம் எல்லாம் போட்டு தம்பியை நல்லபடியா படுக்க சொல்லிட்டு இவ கிளம்புறாங்க. நைட்டு நல்லா படுத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பீரோல தானா திறக்கிற மாதிரி இருக்கும். என்னடா திறக்குதே அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ள இந்த மூணு குழந்தைகளும் உட்காந்துட்டு இருக்குங்க. என்னங்கடி பண்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டா அது வந்துருச்சு அப்படின்னு இவங்க பயப்படுவாங்க. அதே சமயம் யாரு வந்திருக்கான்னு லைட் அடிச்சு பார்த்தா செத்து போன இவங்களோட அப்பாவோட உருவம் அங்க வந்து நிக்கும். வெரோனிகா 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 அப்படின்னு சொல்லிட்டே பக்கத்துல வர இவ அப்படியே பயந்து போவாங்க. அடுத்த செகண்ட் பார்த்தா இவ இன்னும் அந்த பெட்ல படுத்து கிடக்கா. பெட்டுக்குள்ள இருந்து ஒரு கருப்பு கலர்ல கருகி போன கை மாதிரி நிறைய கைகள் வந்து அவளை அப்படியே புடிச்சு அமுக்கிக்கிட்டு இருக்கும். செத்து போனவங்க அப்பாவோட உருவம் பக்கத்துல வந்துகிட்டு இருக்கும். அடுத்த செகண்ட் அப்பாவோட உருவத்துல இருந்து மாறி இன்னொரு அமானுஷ்ய உருவத்துக்கு அது மாறும். அப்படியே வெரோனிகா பக்கத்துல வரும்போது அவ ஆன கதறுவாங்க. பக்கத்துல அந்த கை வருது, அவளோட வாய்க்குள்ள அந்த கை போக முயற்சி பண்ற சமயம் டப்புன்னு அவன் முழிக்கிறா. கழுத்த கையை எல்லாரும் யாரோ பிடிச்ச மாதிரி அவ ஃபீல் பண்ணால, எல்லாமே கனவு கற்பனை. இந்த கனவு வந்த நேரம் சரியா வெள்ளிக்கிழமை காலையில 8:30 மணிக்கு இந்த கனவு வருதுங்க. பார்த்தா எதுக்கு அந்த தம்பி வேற நிக்கிறான். நீ என்னடா இங்க நிக்கிற அப்படின்னு கேட்டா பெட்ல உச்சா போயிட்டேன் அப்படிங்கிறான். அப்புறம் மறுபடியும் எல்லாரையும் தேத்தி 8:30 மணிக்கு தான் எந்திரிக்கிறா, 6 மணிக்கு எந்திரிக்கிற பொண்ணு 8:30 மணிக்கு எந்திரிக்கிறா. பசங்க எல்லாத்தையும் குளிக்காம கொள்ளாம டிரஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு விறுவிறுன்னு ஸ்கூலுக்கு லேட் ஆகாம வந்து சேர்ந்துறாங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ரோசா ஹீரோயினுக்கு கம்பெனி கொடுக்காம அந்த டயானாங்கிற பொண்ணு கூடயே பேசி திரியா. அப்புறம் எனக்கு உச்சா வருது, நான் வெளியில போகணும் பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி அந்த பாலடைஞ்ச ரூமுக்குள்ள வந்து இங்க ஏதாவது தடயம் கிடைக்குதா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ அவங்க அப்பாவோட அந்த பழைய போட்டோ அங்க கிடக்குங்க. இவதான் கொண்டு வந்திருப்பான் அந்த கேம்லான்னு சொல்லி அங்க அந்த கண்ணு தெரியாத நண்ணு ஹாயா உட்காந்து தம்ம போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவ வந்ததையும் யார் வந்திருக்காங்கிறதுல ரொம்ப கரெக்டா கணிச்சு சொல்லிடுறாங்க. உங்களுக்கு தான் கண்ணு தெரியாதே, எப்படி இதெல்லாம் கணிக்கிறீங்கன்னா மத்தவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கூட எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. ஆமா, என்னத்த கையில வச்சிருக்கிற அதை கொஞ்சம் காமி அப்படின்னு அம்மா கேட்க அவங்க அப்பாவோட போட்டோ எடுத்து அவ கொடுக்க அதை இந்த நண்ணு தொட்டு பார்த்துட்டு நேத்து நீங்க இங்க பண்ணது விளையாட்டுத்தனம் இல்ல, அது ஒரு சூரிய கிரகண தன்னைக்கு இதெல்லாம் செஞ்சிருக்க கூடாது, நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டதாயி அப்படிங்கிறது அந்த அம்மா. இல்லைங்க மேடம், எங்க செத்து போன அப்பா கூட பேசணும்னு ஆசைப்பட்டேன், அது தப்பா அப்படின்னு கேட்க தப்புதான், இயற்கையை மீறி ஏதாவது செய்யணும்னு முயற்சி பண்ணா விளைவுகள் விபரீதமா இருக்கும். உனக்கு உடன் பிறந்தவங்க கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்க 3 பேர் இருக்காங்கன்னு இவ சொல்ல அவங்களை பத்திரமா பாத்துக்க வேண்டியது ஓம் பொறுப்பு, அவங்களுக்கு எது வேணாலும் நடக்கலாம் பாத்துக்கோ அப்படின்னு இந்த அம்மா மிரட்டுது. திடீர்னு அங்க ஏதோ ஒன்னு இருக்கோன்னு நினைச்சிட்டு நல்லா தம்ம இழுத்து அந்த புகை அங்க விடும். ஏன் நகர்றீங்க, நகராதீங்க, நில்லுங்க அப்படின்னு யாருமே இல்லாத இடத்துல அது கைய ஆட்டி ஆட்டி பேசுது. அப்படியே டப்புன்னு இந்த பக்கத்துல திரும்பி இங்க ஏதோ ஒன்னு இருக்கு நான் உணர்றேன் உணர்றேன் அப்படின்னு பக்கத்துல போகும். சிலுவை எடுத்துக்கிட்டு ரொம்ப பக்கத்துல போகும்போது ஏதோ ஒரு அமானுஷ் இருக்கிற அதுக்கு பக்கத்துல போய் நிக்கிறா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் பக்கத்துல போய் நிக்கிறா. இன்னும் பக்கத்துல வந்து அப்படியே அந்த புகைய விடுவா பாருங்க, ஸ்மெல் பண்ணி பாப்பா. பார்த்தா ஸ்மெல் பண்ற இடத்துல அமானுஷே இருக்குமானு பார்த்தா நம்ம ஹீரோயினோட மூஞ்சி முடி இதுதாங்க இருக்கு. ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு எதுவும் சொல்லாம அப்படியே தம் அடிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறாங்க. ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. வெளியில அந்த ஃப்ரெண்டு ரோசா டயானா கூட சேர்ந்துகிட்டு இன்னொரு பையன் கூட கடலை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சத்தம் போட்டு ரோசா ரோசா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கூப்பிட அதுக்கப்புறம் தான் அந்த ரோசா வர. என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருக்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்லையேங்கிற மாதிரி ரோசா பேசுறா. அப்ப பின்னாடியே டயானாவும் வந்துடுறா. வெரோனிகாவை பார்த்து நைட்டு பார்ட்டி இருக்கு வந்துரு அப்படிங்கிறா. யாரு வீட்டுல என்ன பார்ட்டி அப்படின்னு கேட்டா ரோசாவோட வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா எங்கேயோ வெளியூர் போறாங்களா இந்த வீக்கெண்டு. சோ வீக்கெண்ட்ல இவ வீட்டுல வச்சுதான் நாங்க பார்ட்டி கொண்டாட போறோம். சனி ஞாயிறு ரெண்டு நாளுமே பார்ட்டி இருக்கும், முடிஞ்சா வரப்பாரு. ஆனா சிரமம் இல்ல, 3 டிக்கெட்டை நீங்க கொஞ்சம் மேய்க்கணும் இல்ல, வரது சிரமம், முடிஞ்சா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து போயிடுறாங்க. இவளுக்கு ஓரளவு ஆறுதலா இருந்தது அந்த ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம், அதுவே இவளை விட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி போற மாதிரி உணர்றா. அப்புறம் அந்த நசமா வேற உன் கூட பிறந்தவங்களை நீதான் பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லி இருக்க
எப்படி தன்னோட உடன்பிறப்புகளை பாதுகாப்பா வைக்கிறதுன்னு தெரியாம இவளுக்கு கிடைக்கிற அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து புரட்டி புரட்டி படிச்சு பாத்துக்கிட்டு இருப்பான். எதை புரட்டிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க? அந்த பேய்களோட பேசுறதுக்குன்னு ஒரு போர்டு கேம் இருக்கும்ல, அந்த போர்டோட சேர்ந்தாப்ல ரூல்ஸ் புக்னு ஒரு புக் கொடுப்பாங்க. சோ அந்த புக்ல படிச்சு பாத்துட்டு இருக்கும்போது சில இடத்துல அங்க எரிஞ்சு போய் கிடக்கும், மெழுகுவத்து கீழே விழுந்து எரிஞ்சதுல அதுல எரிஞ்ச புத்தகம் இதுதான். அப்புறம் வேற புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அதுல பேய்கள் மாதிரியான அமானுஷியங்கள் இருந்து ஒருத்தவங்க தன்னை காப்பாத்திக்கணும்னு நினைச்சா அதுக்கு ஒரு சக்கராவை வரையணும். அது ஒரு பாதுகாப்பு சக்கரம். அதை வரைஞ்சு ரூம்ல தொங்க விட்டா அது இருக்கிற இடத்துல பேய்கள் வராது அப்படின்னு அந்த புக்ல போட்டிருக்க அந்த டிராயிங்க வரைஞ்சு அதை தன்னோட தம்பி தங்கை வீட்டுகளோட அந்த ரூம்ல எல்லாத்துலயும் தொங்க விட்டுக்கிட்டு இருக்கா. திடீர்னு காலிமல் அடிக்கிற சத்தம் என்னன்னு வந்து பார்த்தா மேல் வீட்டுக்காரமா வந்து சத்தம் போட்டு போகுது. ஏமா உனக்கு வேலையே இல்லையா? கரெக்டா என் ரூமுக்கு கீழே ஒரு ரூம் தானே இருக்கு, நீ தான் ஏதோ செட்டப் பண்ற. ஏகப்பட்ட சத்தம், லைட் எல்லாம் மினுக்கு மினுக்குன்னு எரிஞ்சு எரிஞ்சு அமருது, திடீர்னு ஒரு மாதிரி ஆடுது. அடக்க ஒடுக்குமா வளருங்க, அப்பா இல்லாம வளர்ந்தா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு போயிடுதுங்க. இவங்க அபார்ட்மெண்ட் அப்படியே ஒரு பா ஷேப்ல இருக்கும், நடுவுல வெண்டிலேஷனுக்காக கேப் பட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் தன்னோட கூட பிறந்த தம்பி தங்கச்சிகளோட ரூம் அவளால பார்க்க முடியும். இது ஒரு பக்கத்துல. இன்னொரு பக்கத்துல இருந்து பார்த்தா எதிர்த்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற அப்பாவையும் அவங்க பொண்ணையும் பார்க்க முடியும். ரொம்ப சந்தோஷமா ஜாலியா பேசிட்டு இருக்கிறத பார்த்து இவளுக்கு பொறாம இந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கலையேன்னு வருத்தம். அப்புறம் இந்த குழந்தைங்க எல்லாம் வாக்கி டாக்கி மாதிரி ஒன்ன கையில வச்சுக்கிட்டு விளையாண்டுட்டே இருக்குங்க. அதுல ஒரு வாக்கி டாக்கில வெரோனிகா அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அதை கேட்டு இவ பயந்து போய் அதை எடுத்து யார் விளையாண்டுகிட்டு இருக்கிறது, குழந்தைகளா ஒழுங்கா படுங்க, உங்க ரூமை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், சத்தம் போடாம ஒழுங்கா படுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற சமயம் நல்லா உத்து பார்த்தா ஒரு அமானுஷ்யமான உருவம் அந்த ரூமுக்குள்ள நுழையத பார்த்து அப்படியே பயந்து போய் தெரிச்சு ஓடுவா. தன்னோட தம்பி தங்கைகளை காப்பாத்தணுன்றதுக்காக விறுவிறுனு இங்க வருவா. வந்து லைட்ட போட்டா அந்த உருவம் அங்க இருக்காது. சரி அது இல்லையேன்னு சொல்லிட்டு லைட்ட ஆஃப் பண்ணிட்டு இந்த பக்கம் திரும்பவா பாருங்க, மறுபடியும் லைட் தானா அமந்து அமந்து எரிய ஆரம்பிக்கும். என்னடா அமந்து எரியுதுன்னு திரும்பி பார்க்கும்போது அப்படியே ஒரு நிழல் மாதிரி ஒண்ணு சுவத்துல அப்படியே படர ஆரம்பிக்குங்க. அது அப்படியே அந்த தங்கச்சிகள்ல ஒருத்தி பக்கத்துல போய் அங்க இருக்கிற அந்த பாதுகாப்பு சக்கரம் வரைஞ்சு வச்சிருப்பாள்ல அதையெல்லாம் எரிச்சிட்டு எரிச்சிட்டு இன்னும் முன்னோக்கி போகும். அதே சமயம் நம்ம ஹீரோயின் அதை தடுக்க முயற்சி பண்ணும்போது அவ அசைய முடியாம அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுடுவா. அவ கையில ஏதோ யாரோ ஒரு ஆள் பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு தடவலும், அடுத்து அந்த கை அப்படியே நீண்டு போய் ஒரு குழந்தையோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்குங்க. ஆனா அந்த குழந்தை கத்தும் போது தங்கச்சி அப்படின்னு ஓடி வந்து இவ கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருப்பா. குழந்தை எல்லாம் பதறிடுங்க, எதுக்கு என் கழுத்தை பிடிச்சி இப்படி அமுக்குறக்கா, எதுக்குக்கா என் கழுத்தை பிடிச்சி இப்படி அமுக்குற அப்படின்னு கேட்க, நான் அமுக்கலமா, ஏதோ ஒன்னு வந்து ஒன்னு அமுக்குச்சு, நான் உன்னை காப்பாத்ததான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. யாரோ வந்தாங்களா? சரி சரிங்கிற மாதிரி இந்த குழந்தைய சொல்லும். தனியா படுக்க வேண்டாம், எல்லாரும் ஒன்னா ஹால்ல படுக்கலாம் வாங்கன்னு ஹால்ல ஒன்னா படுக்க வச்சுக்கிறாங்க. அப்படி ஹால்ல படுத்துக்கிட்டு இருக்கும் போது தங்கச்சி கேப்பா, எதுக்கு நீ என் கழுத்தை நெரிச்ச அப்படின்னு கேட்க, நான் நெரிக்கலப்பா, நான் உன்னை காப்பாத்ததான் பார்த்தேன் அப்படின்னு தங்கச்சி கிட்ட அவ பேசுவா. என்ன காப்பாத்த பாத்தியா, யாருகிட்ட இருந்து அப்படின்னு கேக்குறான். யாராவது வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்களா அப்படின்னு அந்த தங்கச்சி கேக்குறான். மனுஷங்க இல்லப்பா, ஒரு ஆவி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல, ஐயோ பேயா அப்படின்னு பயந்துட்டு அவ படுத்துறான். ஒரு வழியா தூங்கிடுறாங்க. ஹீரோயின் மட்டும் ஏதோ ஒரு சத்தம் கேக்குதே அப்படின்னு எந்திரிச்சு போறா. எந்திரிச்சு போனா அங்க இவ நடக்கும் போதெல்லாம் எதுக்கு ஏதோ ஒரு அமானுஷ்யம் நடந்து வர மாதிரியே தெரியும். மிரண்டு போய் பக்கத்துல வருவா, லைட் எல்லாம் தானா ஆஃப் ஆகி அப்படியே பிளிங்க் ஆகி பிளிங்க் ஆகி எரிய ஆரம்பிக்கும். அப்படியே கதவு பக்கத்துல இருக்கு, அது வந்துருச்சுன்னு சொன்னதுமே குழந்தைங்க எல்லாம் படுத்துக்கிட்டு இருந்தா பக்கத்துல வந்துடுறாங்க. இவளும் கையில சிலுவ மாதிரி உன்ன கையில எடுத்துக்கிட்டு எல்லாம் வல்ல பரமபராவே எங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜபத்துல ஈடுபட ஆரம்பிக்கிற சமயம் திடீர்னு கதவை திறந்துகிட்டு உள்ள வராங்க இவங்களை பெத்த அந்த மகராசி. இதெல்லாம் பார்த்து மிரண்டு போறா, என்ன நடக்குது இங்க, ஏன் எல்லாரும் இங்க படுத்திருக்கீங்க, என்னாச்சுன்னு விசாரிக்க குழந்தைங்க எல்லாம் பேய் பேயின்னு அழுக, உனக்கு ஒரு வேலையே இல்ல, நீ இல்லாம குழந்தைகளையும் கெடுத்துக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி திட்டுவா. இல்லமா அது வந்து அப்படின்னு தான் அம்மா கிட்ட இவளோட அந்த சைடு கஷ்டத்தையும் இவ சைடு நியாயத்தையும் சொல்ல வரும்போது அவ கேட்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துல அம்மா உட்கார வச்சு அதெல்லாம் சொல்றா, நடந்த மேட்டர்லாம் சொல்ல, இதெல்லாம் பொய் பித்தலாட்டம் இதெல்லாம் நம்பாதப்பா, சும்மா இதையா நீ கற்பனை பண்ணிக்கிட்டு பேய் இருக்கு பிசாசு இருக்கலாம் நினைக்காத, ஒழுங்கா படு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போய் இந்த தடவை படுத்துக்கிறாங்க. இவ இவளோட ரூம்ல படுத்துப்பா. நல்லா காலையில சூரிய ஒளி சுல்லுன்னு படுற மாதிரி கொஞ்சம் லேட்டா ஆற சமயம் வெரோனிக்கா அவட ரூமுக்குள்ள போந்து பசங்க எல்லாம் எந்திரி 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 அப்படின்னு கட்டில் மேல ஏறி அப்படியே குதிச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க, சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நிம்மதியா இருக்க விடுங்களேன், பக்கிகளா போய் தொலைங்களேன் அப்படின்னு அந்த குழந்தைகளை அவ திட்டுவா. எங்களுக்கு பசிக்குது செஞ்சு கொடு, பசிக்குது செஞ்சு கொடு அப்படின்னு சத்தம் போட இவ அப்படியே பதறுவா. வெளியில போங்க வெளியில போங்கன்னு வரட்ட, வா கூட போய் விளையாடலாம், உன் கூட விளையாடணும், வா வா அப்படின்னு வேற கூப்பிடுறாங்க. என்னால முடியாதுன்னு சொன்னதுமே அடுத்த செகண்ட் ஆளுக்கு ஒரு கைய அப்படியே அவங்க போட்டு கடிச்சு அப்படியே தின்ன ஆரம்பிக்கிறாங்க. சொந்த அக்காவையே கடிச்சு அப்படியே இழுக்க ஆரம்பிக்கிறாங்க சதையெல்லாம். அதே சமயம் தம்பி ஒத்தவ இருப்பான்ல கடை
நாய்க்குட்டி. அவன் வந்து அப்படியே இந்த பொண்ணை நெருக்க ஆரம்பிக்கிறான். அடுத்து இவங்க அம்மா, அவளும் வந்து அப்படியே மூஞ்சிய பிடிச்சு அமுக்கிற மாதிரி காமிப்பாயன். அதுக்கப்புறம் பார்த்தா இது எல்லாமே கனவுங்க. சனிக்கிழமை காலையில இவளுக்கு இப்ப ஏற்பட்ட ஒரு கனவு. பயந்து போய் அப்படியே அவ முழிச்சு எந்திரிச்சு நடப்பா பாருங்க, அங்கங்க கொஞ்சம் ரத்தமா இருக்கும், பெட்ல வேற ரத்தமா இருக்கும். ஒண்ணு இல்ல, அந்த பயத்துல இந்த ஒரு கெட்ட கனவுல அவ லைட்டா வயசுக்கே வந்துட்டா போல. மொதல் தடவை பீரியட்ஸ் வருது, போட்டு அந்த ரத்தத்தை தொட தொட தொடர்ந்து தொடச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஏதோ ஒண்ணு தோணி அப்படியே அந்த பெட்டை திருப்பி போட்டு பார்த்தா கீழே கருப்பா சாக்கடை மாதிரி ஏதோ ஒண்ணு ஒட்டி இருக்கிறத பாக்குறா. ரெண்டு கண்ணு ஒரு வாய் இருக்கிற மாதிரி அந்த உருவம் தெரிய விறுவிறுன்னு போய் அவங்க தங்கச்சிகளோட பெட் எல்லாத்தையும் எடுத்து போட்டு பாப்பா. அதுலயும் அந்த உருவ மாதிரி ஏதோ ஒண்ணு தெரியுங்க. தம்பி வேற அங்க விளையாண்டுகிட்டு இருப்பான். அவங்க கிட்ட, என்னடா தம்பி இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்க, ஏதாவது தப்பா ஏதாவது நடந்ததா அப்படின்னு விசாரிக்க, நைட்டு நான் அப்பாவை பார்த்தனே அப்படின்னு அந்த பையன் சொல்ல, நெக்ஸ்ட் டைம் அப்பா வந்தாருனா அவ சொல்றத கேட்காத அப்படிங்கிறா. இல்ல அவர் இன்னைக்கு நைட்டு வருவாரா, அவரோட இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போவாரா அப்படின்னு அந்த பையன் சொல்ல, ஐயோ அப்பா பேச்ச கேட்காத, அது நம்ம அப்பாவே இல்ல. நெக்ஸ்ட் டைம் அவர் வந்து பேசும்போது கண்ணை நல்லா மூடிக்கிட்டு காதை ரெண்டையும் நல்லா பொத்திக்கோ, அப்பாவோட சவுண்ட் போற வரைக்கும் திறக்க கூடாது, அப்பா கூப்பிட்டாலும் போக கூடாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த பையன் சரிமா சரிக்கா அப்படிங்கிறா. பெட்டை பரட்டி போட்டா எல்லாரோட பெட்லயும் கீழே கருப்பு கலர்ல ஏதோ உருவம் தெரிய இவ மிரண்டு போறாங்க. அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, விறுவிறுன்னு குழந்தை எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன் ஹோம்ஒர்க் எழுதணும்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போறேன் ஃப்ரெண்டு வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அந்த நசம்மாவை போய் பாக்குறாங்க. சீ நசம்மாவனு வருது, அந்த வயசான நண்ணு இருக்காங்க இல்லையா அவங்கள போய் பாக்குறான். நடந்த மேட்டர் எல்லாம் சொல்லி எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்ல, எப்படி அதுகள் இங்க இருந்து வெளியில் அனுப்புறது சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்க, எந்த வழியா அதுகள் எல்லாத்தையும் இந்த பூமிக்கு நீ கூப்பிட்டையோ அதே வழியாதான் அதுகளை உன்னால அனுப்ப முடியும், அந்த வழியில அதுகளை அனுப்பிட்டு அந்த வழியை நீ மூடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கு. நீ பண்ண தப்ப நீ தான் சரி செய்யணும் அப்படின்னு அந்த கிழவி பேசுது. அதே சமயம் இந்த ஸ்கூலோட ஹெச்எம் அந்த பக்கம் வர, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த பாலடைஞ்ச ரூம்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான நன்னை கூட்டிட்டு மேல போறாங்க. உனக்கு என்னப்பா சனிக்கிழமை அதுமா லீவ் நாள் இங்க வேலை, வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போற சமயமா பார்த்து இந்த பொண்ணை பார்த்து திரும்பி, உனக்கு தேவையானது அந்த புத்தகத்திலேயே இருக்கு, நீ பண்ண தப்ப நீ சரி பண்ணணும், புத்தகத்தை படி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவ அதை அப்படியே நினைச்சுக்கிட்டே விறுவிறுன்னு வீட்டுக்கு வருவா. நாம பண்ண தப்ப சரி பண்ணணுமா, எப்படி சரி பண்றதுன்னு யோசிப்பா. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு புக் ரூல் புக் வந்து எரிஞ்சு போயிருந்திருக்கும் பாத்தீங்களா, அதனால கடையில 10 ரூபாய் கொடுத்து மறுபடியும் ஒரு புது போர்டு வாங்குவா. அந்த போர்டோட சேர்ந்து ரூல்ஸ் புக்கும் வரும். போர்டை குப்பையில போட்டுட்டு அந்த ரூல் புக் எடுத்து படிச்சு பாப்பா. அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவ பண்ண தப்பு என்ன, இந்த கேம் விளையாண்டது, நீ பண்ண தப்ப நீ தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த கேமை மறுபடியும் அந்த நன்னு விளையாட சொல்றாங்களோ அப்படின்னு யோசிக்கிறா. எஸ் மறுபடியும் அந்த கேமை விளையாடணும். இந்த தடவை போன தடவை வா வான்னு கூப்பிட்டாங்க இல்லையா, இந்த தடவை கேம் விளையாண்டு போ போ அப்படின்னு பாய் சொல்லி அனுப்பணும். அதை பத்தி இவ படிச்சு தெரிஞ்சுக்கிறா. விறுவிறுன்னு தன்னோட தோழிகள் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள போய் பார்க்கலாமே போறா. போய் பார்த்தா அங்க பார்ட்டியில எல்லா வெறும் படி ஜோரா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, விளையாண்டுகிட்டு இருக்காங்க. தன்னோட ரெண்டு ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுட்டு மறுபடியும் அந்த கேமை விளையாண்டு அதுகளை போக சொல்லி சொன்னா எல்லாமே சரியா போயிடும் இவன் நம்புறா. அதுக்காக தான் இங்க பார்ட்டியில இருக்கிற அவங்கள கட்டாயப்படுத்தி கூப்பிட, அதுல ஒரு கட்டத்துல ஒரு பையன் இவங்க கூட தப்பா நடக்க முயற்சி பண்ண சப்புன்னு மூஞ்சில அரைஞ்சிருவா. இதனால காண்டான பசங்க இவளை கொண்டு போய் வெளியில விட்டுருவாங்க. அப்புறம் இவ வருவா, யாரு ஃப்ரெண்டு ரோசா வருவா. ஏன் என்ன அவாய்ட் பண்ற, எதுக்கா என்ன அப்படியே விலகி விலகி போற அப்படின்னு கேட்டா, என்ன மறந்துட்டியா அன்னைக்கு நீ கேம் விளாண்டப்போ மயங்கி விழுந்தையே, ஏதோ காதுல முன்முடுத்தியே, என்னன்னு நான் காது கொடுத்து கேட்டேன், நீ என்ன தெரியுமா சொன்ன, இன்னும் 3 நாள்ல செத்துடுவேன்னு சொன்னேன். யாரு நம்ம ஹீரோயின் 3 நாள்ல செத்துருவாளா அந்த மாதிரி சொன்ன, உன்னை நம்பி எப்படி உன் கூட தெரியறது, உனக்கு ஏதாவது ஆகி அந்த பழி எங்க மேல விழுந்துட்டா, 3 நாளைக்கு அப்புறம் உசுரில் இருந்தா பாப்போங்கிற மாதிரி ரொம்ப அசால்ட்டா சொல்லிட்டு பார்ட்டிக்குள்ள என்ஜாய் பண்ண போயிடுறாங்க. இவ ஒரே வருத்தத்துல இருப்பா. இவளுக்கு ஏதோ ஒரு ஆறுதலா இருந்தது அந்த நண்பர்கள் கூட்டம், இப்ப அதுவுமே இல்லைன்னு போயிட பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுதுங்க இவளுக்கு. சரி வேற வழி இல்லைன்னு முடிவு பண்ணி உடஞ்ச அந்த போடையே மறுபடியும் ஒட்டி சனிக்கிழமை ராத்திரி நேரம் ஒரு 11:30 இருக்குங்க, நடுராத்திரி நேரத்துல அந்த போர்டை சுத்தி தன்னோட தங்கச்சிகளைய உட்கார வச்சு அவங்க கூட விளையாட போறா அந்த கேமை. வேற ஆள் வேணும், 3 பேர் இருந்தாதான் மறுபடியும் வந்ததுகளை போக சொல்ல முடியும்னு சொல்லி அவங்க முயற்சி பண்றாங்க. அதே சமயம் தன் தம்பிக்கு ஒரு வேலை கொடுக்கறா. அந்த பாதுகாப்பு வளையம் ஒரு சக்கரம் இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரி இந்த தம்பி கிட்ட சாப்பீஸ் கொடுத்து வீடு முழுக்க வரைய சொல்லி கொடுத்துல, அவனும் வீடு முழுக்க வரைஞ்சுகிட்டு இருப்பாங்க. நல்லா வரைஞ்சுகிட்டு இருக்கும் போது திடீர்னு அடுத்த பக்கத்தை வந்து திருப்புவான். அந்த திருப்புற இடத்துல வேற ஒரு சக்கரம் இருக்கும். இது பாதுகாப்பு சக்கரம் இல்ல, செத்து போனவங்களை உயிர்ப்பிக்கிற இறந்தவங்களை கூப்பிடக்கூடிய ஒரு சக்கரம். ஐ இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அதை இந்த சின்ன பையன் வரைய ஆரம்பிச்சிடறான். இது அந்த பக்கத்துல இருக்கிற நம்ம வெரோனிகாக்கு தெரியாது. அவ அந்த சடங்குல ஈடுபட்டு சுத்தி மெழுகுவத்தெல்லாம் ஏத்தி அப்படியே கும்பிட ஆரம்பிப்பான். அந்த சடங்கை நடத்த ஆரம்பிக்கிறான். எய்தர் ஒரு மந்திர பாட்டு பாடலாம், அப்படி இல்லைனா எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடலை கோரஸா பாடலாம். ஆனா அந்த கண்ணாடியில விரலை வச்சு பாட்டு பாடணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டுன்னா ஒரு ரைமிங் பாட்டு இருக்கும். அந்த பாட்டை எல்லாரும் சேர்ந்து பாட ஆரம்பிக்க திடீர்னு லைட் எல்லாம் டப்பு டப்புன்னு ஆஃப் ஆகி ஆன் ஆக ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துல அந்த போர்டு ஒட்டி இருப்பால அதுவே பிரியும். நடுவுல இருந்த அந்த கண்ணாடி டம்ளர் தானா உருண்டு போகும். அது உருண்டு போற இடத்தை நோக்கி அப்படியே இவளும் ஃபாலோ
ஃபாலோ பண்ணிட்டே போவாங்க. அது ஒரு ரூமோட கதவை தட்டிக்கிட்டு நிக்கும். இவ பயந்து போய் பக்கத்துல ஓரளவு தெம்ப வளர்த்துக்கிட்டு அந்த கதவை திறந்து உள்ள போவா. உள்ள போய் அப்படியே அந்த பெட்டு பக்கத்துல போய் கண்ணிட்டு வா பாருங்க, திடீர்னு அந்த பெட்டுக்குள்ள இருந்து ஒரு கை வருங்க. அப்படியே இவளோட கையை பிடிச்சி இழுக்கும். இவ கைய காப்பாத்தணும் சொல்லிட்டு கையை இந்த பக்கத்துல இழுக்க பெட்டுக்குள்ள இருந்து அந்த உருவம் அப்படியே வெளியில வர மாதிரி தெரியுதுங்க. ஒரு வாசல் வழியா தான் இதுக வரும் அப்படின்னு கேள்விப்பட்டோம் பாத்தீங்களா, அந்த வாசலே இதுதான் போல. தேவையில்லாம அதை சொரிஞ்சு விட அறகுறையா வந்த அந்த அமானுஷம் இப்போ வாசல் வழியா முழுக்க வெளியில வருது. அதுவும் கைய கொடுத்து வேற இழுத்து விட்டு விட்டான். பயந்து போய் மறுபடியும் ஹாலுக்கே ஓடி வருவா. லைட் எல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்படியே வெடிச்சு செதற ஆரம்பிக்குங்க. பார்த்து பயந்து போய் வேற வழி இல்லாம 911 போலீஸுக்கு கால் பண்ணி வீட்டுக்குள்ள அது வந்துருச்சு, அவன் வந்துட்டான் அவன் வந்துட்டான்னு கத்துவா. யாருங்க மேடம் என்னாச்சு, உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்கன்னு ஒரு போலீஸ்கார் கேட்க அட்ரஸையும் சொல்லுவா. உடனே பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரையுமே அனுப்பி வைக்கிறாங்க. அப்படித்தான் அந்த இன்வெஸ்டிகேட்டர் ஒரு தாடிக்கார போலீஸ் இருக்காப்ல, அவரும் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்த மாதிரி இங்க வந்திருக்கிறார். ஒரு வழியா போன் பேசிட்டு இருக்கிற சமயம் அந்த சின்ன பையன் போய் இன்னொரு கதவு பக்கத்துல நிப்பான். திடீர்னு அந்த அமானுஷம் டப்புன்னு அவனை புடிச்சு இழுத்துக்கிட்டு உள்ள ஓடிடுங்க. இவ பதறி போய் அந்த கதவை உடச்சுக்கிட்டு அந்த பக்கத்துல போக பாப்பா, பாத்ரூம் கதவு தான் அது. உடச்சுக்கிட்டு அந்த பக்கத்துல போக டப்புன்னு அவ கீழே விழ விழுந்த செகண்ட்ல மூஞ்சி எல்லாம் ரத்தம் வந்து அப்படியே மயங்கி விழுவா. மயங்கி விழுந்தவ மறுபடியும் முழிச்சு பார்த்தா பக்கத்திலேயே அந்த சின்ன பையன் படுத்து கிடக்கான், உட்காந்து கிடக்கான். தம்பி உனக்கு ஒன்னாலேயே உனக்கு ஒன்னாகலேன்னு கேட்க ஒன்னாகலேன்றா. முழிச்சிருவா. முழிச்சதும் தம்பி அப்படியே இடுப்புல தூக்கி உட்கார வச்சுட்டு வாங்க எல்லாரும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தங்கச்சிகளை கூப்பிடுறதுக்கு ஓடுவா. எங்க இருக்க எங்க இருக்க அப்படின்னு கேட்டா பயந்து அங்கங்க ஒளிஞ்சுகிட்டு இருப்பாங்க. எங்கடி உன் தங்கச்சி அப்படின்னு கேட்டு ஓங்கி ஒரு அற இவ தங்கச்சியவே. வலிக்குது, வலி தாங்க முடியாம அந்த இன்னொரு தங்கச்சி எங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்கறத காமிக்க வாங்க எந்திரிக்க வாங்க ஓடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அப்படியே அங்கிருந்து தெரிச்சு ஓடுவாங்க. போற வழியில் இருக்கிற ஃப்ரேம் எல்லாம் பொத்து பொத்து பொத்துனு கீழே விழும். அதே சமயம் அந்த பக்கத்துல நிறைய போலீஸ் வண்டிகள் ஆம்புலன்ஸ் வண்டிகள் எல்லாம் வி வி வின்னு சத்தம் போட்டு போய்கிட்டு இருக்க அதை கஸ்டமர் எல்லாம் நோட் பண்றாங்க. நம்ம அம்மாக்காரி கூட நோட் பண்ணுவா. இவனுக்கு ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுதுன்னு ஒரு உள்ளுணர்வுங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே அவங்க தெரிச்சு வெளியில ஓடி வராங்க. அந்த மலையில ஓடி வராங்க. கரெக்டா இவங்க அந்த மூணு குழந்தைகளை தூக்கிட்டு இவளும் வெளியில வரா. தங்கச்சி ரெண்டு வெளியில போக இவ கண்ணாடியை திறந்த அந்த கண்ணாடி கதவை திறந்துகிட்டு வெளியில போக பார்க்கும் போதுதான் அவன நோட் பண்றா பக்கத்துல இருக்கிற கண்ணாடியில ஆக்சுவலா இவ தம்பியை தூக்கிட்டே வரல. சும்மா கற்பனை பண்ணிக்கிட்டு வெறும் கையை மட்டும் தான் வச்சுட்டு அப்படியே ஓடி வந்துட்டு இருந்திருக்கா. அதை பார்த்ததுக்கு பின்னாடிதான் உண்மையான தம்பியை நம்ம தூக்கிட்டு வரலன்னு புரிஞ்சுக்கிட்டு அவனை காப்பாத்தணுமே சொல்லிட்டு மறுபடியும் அவளோட வீட்டுக்கே ஓடுறா. அதே சமயம் தெருவில் இருந்து அந்த அம்மாக்காரி வந்துற எருக்கு இருக்கிற தன்னோட ரெண்டு பசங்களை பார்த்துட்டு அப்படியே ஓடி போய் அந்த பசங்களை கட்டுப்பிடிப்பாங்க. பக்கத்துல இருக்கிற போலீஸ் கிட்ட மொத்தம் நாலு குழந்தைங்கன்னு சொல்ல உடனே அந்த போலீஸ் நம்ம தாடிக்காரன் போய் மொத்தம் நாலு குழந்தைங்களா, ரெண்டு குழந்தைங்களை தான் நம்ம காப்பாத்திருக்கோம், மீதி ரெண்டு குழந்தைய உள்ள இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்ல எல்லா பேரும் தெரிச்சு மேல ஓடுவாங்க. அதே சமயம் மேல நம்ம ஹீரோயின் அந்த அமானுஷ்யத்துக்கு பயந்து அங்கே இங்கேயும் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா பாத்ரூம்குள்ள அந்த பையன் இருப்பான். விருட்டுனு ஏதோ ஒண்ணு அந்த பையனை இழுத்துட்டு அப்படியே பெருசா வளர்ந்து நிற்கும். பரவாயில்ல ஒரு கை பாக்கலாம்னு சொல்லி அப்படியே அந்த திரைய விளக்க பாக்குற சமயம் ஓங்கி ஒரு அறங்க அந்த உருவ அறையும் கண்ணாடியிலே போய் இடிச்சுப்பா. அப்படி இடிக்கும் போது கண்ணாடி துண்டு ஒண்ணு உடஞ்சு கீழே விழுங்க. அதை அவ கையில எடுத்துப்பா. ஓரளவு தைரியத்தை வளர்த்து வச்சுக்கிட்டு ஒரு கை பாத்திரலான்னு முடிவு பண்ணி அப்படியே போவா. பட் அவளுக்கு தெரியாது அவ பின்னாடியே அந்த உருவம் ஃபாலோ பண்ணிட்டே வருதுங்கிறது அவளுக்கு தெரியாது. அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வரும். இவ ஒரு ரூமுக்குள்ள போக டப்புன்னு அந்த கதவு முடிக்கிறோம். கதவு முன்னா என்னன்னு சொல்லிட்டு அப்படியே சுவர் வழியா அப்படியே வர ஆரம்பிக்கும். கை அப்படியே நீள ஆரம்பிக்கும். அது சுவர்ல டிராவல் பண்ண சுவத்துல இருக்கிற அந்த புக்ஸ் அடுக்கி வச்ச ஐட்டங்கள் இதெல்லாம் அப்படியே விழ ஆரம்பிக்கும். அதே சமயம் அங்க இருக்கிற ஒரு பீரோக்குள்ள அந்த தம்பி உட்காந்துட்டு இருப்பாங்க. கண்ணை மூடிட்டு காதை பொத்திக்கிட்டு அக்கா அக்கா அக்காண்டு இருப்பான். இவங்க கத்தியே கூப்பிடுவாங்க. தம்பி நான் தாண்டா, வாடா போலாம், வாடா வாடா அப்படின்னு கூப்பிடும் போது அவன் இல்ல 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 அப்படிங்கிறாங்க. இப்பதான் அவளுக்கு அந்த பழைய மேட்டர் ஞாபகம் ஒண்ணு வரும். அப்பா ஒருவேளை வந்து கூப்பிட்டா நீ போயிட கூடாது, காதை முடிக்கணும், என்ன சொன்னாலும் போக கூடாது, காதை முடிக்கணும், கண்ணை முடிக்கணும் சொன்னாங்க இல்லையா, அதான் இவன் கேட்டுக்கிட்டு காதையும் கண்ணையும் மூடிக்கிட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கான். ஆனா இந்த தடவை அப்பா கூப்பிடல, அக்கா தான் கூப்பிடுறா. ஆனாலுமே அவன் அக்கா கூப்பிட்டு கூட போக மாட்டேங்கிறான், காதை பொத்திக்கிறான். அப்ப என்ன அர்த்தம், அந்த பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா இப்ப கூப்பிடுறது அக்கா இல்ல அப்பாவா இருக்கலாம். அப்பதாங்க அவ கண்ணாடியில பாக்குறா. பாக்கும்போது பயப்படுற ஒரு உருவம், பயப்படுற ஒரு வெரோனிகா, பயப்படாம முறைச்சு பாக்குற ஒரு வெரோனிகான்னு ரெண்டு உருவத்தை அவ பாக்குறா. கண்ணாடியில் இருக்கிறது உண்மையிலேயே தாந்தானா இல்ல வேற யாரோ அப்படின்ற ரேஞ்சுக்கு அவ யோசிக்கிறா. அப்போ இவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வருது. எப்ப பார்த்தாலும் அதை பத்தியே படிச்சுக்கிட்டு இருக்கல, பேய்களை பத்தியும் பிசாசுகளை பத்தியும் சடங்குகளை பத்தியும், அதனாலதான் உனக்கு தப்பு தப்பா தோணுதுன்னு சொன்ன அந்த மேட்டரை யோசிக்கிறா. அடுத்து தான் தங்கச்சியவே இவ கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருந்தால அதை அவ யோசிக்கிறா. அப்பதாங்க அவளுக்கு எல்லாமே தெரிய வருது. தம்பி கூட சுடுதண்ணில அப்படியே கொஞ்சம் உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா பொறிப்புரியா வந்துருல சுடுதண்ணி குளியல போட்டு அதையும் யோசிச்சு பாக்குறா. கடைசியில இதெல்லாம் யோசிச்சுட்டு அவ அழுக ஆரம்பிக்கிறாங்க. கேம் விளாடும் போது கூட அந்த கண்ணாடி கிளாஸ் சரு சருன்னு அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கும்ல, அதை கூட இவ இழுத்த மாதிரி தெரியும். அடுத்து பார்த்தா கண்ணாடியில இருந்த இவளோட பிம்பம் போய் கண்ணாடியில அந்த அமானுஷ்ய உருவம் தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் தான் இவளுக்கு புரியுது இவ்வளவு நாளா இந்த மூணு நாளா இந்த வீட்டுல நடந்த எல்லா சம்பவத்துக்கும் காரணம் இவதாங்க. செய்யறதெல்லாம்
தான் இவ. ஆனா அந்த அமானுஷியம் செய்யறதா அவன் நினைச்சுக்கிறான். கடைசி அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே நான் தான், எல்லாமே நான் தான், எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கைய மேல ஓங்குவா. அது கண்ணாடியில அந்த அமானுஷியம் கைய ஓங்குற மாதிரியே இருக்கும். கையில அந்த பீங்கா தகடு இருக்கும், அந்த கண்ணாடி துண்டு இருக்கும் இல்லையா, அது அப்படியே எடுத்து அவளோட கழுத்தையே அவ அறுத்து பாப்பாவங்க. அறுத்துக்க முயற்சி பண்ணுவா. அதுக்குள்ள அந்த அமானுஷ்ய உருவம் வந்து அவளை லபக்குன்னு கீழே இழுத்து போடும். அவ அவளோட கழுத்தை அறுக்க விடாம அந்த அமானுஷ்யம் தடுத்து நிப்பாட்டுதுங்க. ஒரு செகண்ட் முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இது எல்லாமே கற்பனை, இவளா கற்பனை பண்ணிக்கிட்டா, இப்ப அதை புரிஞ்சுக்கிட்டா தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு தான் குடும்பத்தை காப்பாத்த பாக்குறான்னு நினைச்சோம். ஆனா கடைசி நொடியில அவ தொண்டைய அறுக்கிற சமயமா பார்த்து அந்த அமானுஷ்யம் இவளை சாக விடாம இவளை அது காப்பாத்த பாக்குது. ஏன்னா அது வந்த நோக்கம் நிறைவேறணும் இல்ல, அது வேற்று உலகத்திலிருந்து வந்தது, ஆவிகள் உலகத்திலிருந்து வந்தது. அது இந்த உலகத்தை ஆட்கொள்ளணும், வாழணும் அப்படின்னா அதுக்கு ஒரு உடம்பு தேவை. அதுக்கான உடம்பாதான் இந்த வெரோனிகாவை உடம்பு அது பாத்துருக்கு. இப்போ வெரோனிகாவோட உடம்புக்குள்ள போறதுக்கு அது முயற்சி பண்ணுதுங்க. ஆணு வாய பயங்கரமா புலப்பா, வாய் கிளியிற அளவு புலப்பா. அப்ப அந்த அமானுஷ்ய உருவம் அதோட கை அப்படியே அந்த வாய்க்குள்ள விட கொஞ்சம் கொஞ்சமா அந்த அமானுஷ்யம் அப்படியே அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறது. அப்பதான் இந்த பக்கத்துல அந்த தாடி போலீஸ் பின்னாடி ரெண்டு போலீஸ்னு கதை உடைச்சுக்கிட்டு உள்ள வருவாங்க. இங்க அந்த பொண்ணு இருக்கிற அந்த நிலைமையை பார்த்து மிரண்டு போய் அப்படியே தெரிச்சு போய் முழிப்பாங்க. இதத்தான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்திருப்போம். அந்த பக்கம் அந்த சின்ன பையன் இல்ல இல்ல இல்லன்னு சொல்லிட்டு காதையும் கண்ணையும் முடிக்கிட்டு இருப்பான். இப்ப ஒரு போலீஸ்காரர் வந்து தம்பி தம்பி அப்படின்னு கூப்பிட என்னடா புது வயசா இருக்கே அப்படின்னு சொல்லி முழிச்சிடறாங்க. அந்த குழந்தைய காப்பாத்தி அம்மா கிட்ட ஒப்படைச்சாங்க. அடுத்து வெரோனிகாவோட பாடி வெளியில வருது. ஆம்புலன்ஸ்ல அவசரம் அவசரமா வெரோனிகாவை காப்பாத்துறதுக்காக அவளை கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ வெரோனிகாவோட உடம்புல இருக்கிறது அரஹரையா புகுந்தும் புகுராம இருந்த, எப்படி அரஹரையா புகுந்த மாதிரியும் இருந்தது புகுராத மாதிரியும் இருந்தது. நடுவுல போலீஸ் வந்து அதை கெடுத்து விட்டானுங்க. அதனால அந்த ஆவியோ உடம்புக்குள்ள போயிடுச்சா போகலையா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடய நம்ம இருக்கிறோம். அப்ப அங்க வெரோனிகாவோட போட்டோ கீழே கிடக்குங்க. அதை அந்த தாடி போலீஸ் பாக்குறாப்ல. அப்படியே அந்த போட்டோவை பாத்துக்கிட்டு இருக்கிற சமயம் அமர்ந்து கிடந்த அந்த லைட் எல்லாம் தானா எரிய ஆரம்பிக்குது. திடீர்னு அந்த பொண்ணோட உருவம் அந்த போட்டோல இருக்கும்ல, அந்த போட்டோ தானாவே எரிஞ்சு கருக ஆரம்பிக்குது. கரெக்டா அதே டைம் இவருக்கு போன் போன் எடுத்து ஹலோ சொல்லுங்க அப்படின்னு இந்த போலீஸ் சொல்ல, அந்த பக்கம் வெரோனிகாவை கூட்டு போனாங்கல்ல ஆம்புலன்ஸ்ல, அவங்க போன் பண்ணி சொல்றாங்க சார் இல்ல சார் வெரோனிகா இறந்துட்டா அப்படின்னு சொல்ல, சரியா அப்ப மணி ஞாயிற்றுக்கிழமை நடுராத்திரி 2 மணிங்க. இந்த கேம் விளையாடும் போது ஏதோ முணுமுணுத்திருப்பா, ஃப்ரெண்டு காது கொடுத்து கேட்டிருப்பா. அப்போ வெரோனிகா சொல்லிருப்பாங்க இன்னும் 3 நாள் தான் நான் இறந்துருவேன் அப்படின்னு. அது இப்ப நிஜமாயிடுச்சு. கரெக்டா அந்த 3 நாள் முடியறதுக்குள்ள அந்த பொண்ணு இறந்தே போயிடுறாங்க. அவ்வளவுதான், இதோட இந்த படத்தோட ஸ்டோரி முடியுது. என்னதான் அந்த படத்துல சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா, இது ஒரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு புத்தகத்தை மையமா வச்சு எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, ஒரு FIR மையமா வச்சு மதோதரவ ஒரு படத்தை எடுத்திருக்கானுங்க. எஸ் சம்பவத்தை நேர்ல பார்த்த இந்த தாடி போலீஸ் போலீஸ்காரங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். அவரு FIR டைப் பண்றாரு. அதுல அவர் பார்த்த விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாரு. கடைசி நிமிஷத்துல ஒரு அமானுஷிய உருவத்தையும் அந்த பொண்ணு அப்படியே தொங்கிக்கிட்டு இருப்பா பாத்தீங்களா, புவியீர்ப்பு விசைக்கும் அப்பாற்பட்டு உடம்பு வளைஞ்சு போய் அப்படியே அந்தரத்துல கிடப்பா, வாய்க்குள்ள அது கைய விட்டுக்கிட்டு இருக்கிற அந்த சீனை அவர் பார்த்திருப்பாரு. அது அவரால் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியல. அப்படியே FIR-ல அவர் பார்த்ததை பார்த்த மாதிரியே எழுதிறாருங்க. அந்த நாட்டோட வரலாற்றிலேயே ஒரு பேயை பத்தி எழுதி FIR போட்டது அப்படின்னா அதுதான் முதன்முறை. அதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்களா. ஆச்சா, அதுக்கப்புறம் இவர் கூடயே பின்னாடி 2 போலீஸ் வந்தாங்கல்ல, அவங்க அடுத்த ஒரு 3 வாரத்துக்கு வேலைக்கே போக முடியலையா. உண்மையான சம்பவத்தை சொல்றேன், இதெல்லாம் படத்துல வரல. பின்னாடி வந்த அந்த 2 போலீஸும் கிட்டத்தட்ட 3 வாரம் லீவ் போட்டு வீட்டிலேயே இருந்திருக்காங்க. பயங்கர காய்ச்சல், ஜுரம், வாந்தி, பேதி இதுல அவதிப்பட்டு 3 வாரத்துக்கு அப்புறம் தான் அவங்க திரும்ப டியூட்டியில ஜாயின் பண்ணிருக்காங்க. இது அவங்களுக்கு நடந்த பிரச்சனை. இவர் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த ஏரியாவே வேண்டான்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவை விட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் வச்சு டிரான்ஸ்ஃபர் வாங்கி வேற ஊருக்கே போய் செட்டில் ஆயிட்டாரு இந்த தாடி போலீஸ். ஒருவேளை அந்த அமானுஷ்யமான பேய் உருவம் வெரோனிகாவோட உடம்புக்குள்ள முழுசா புகுந்திருந்ததுனா அதுக்கு தேவையான அந்த பாடி கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பாடியை வச்சு ஏதாவது சேட்டை செஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் அந்த பொண்ணு வாழ வாய்ப்பு இருந்திருக்கும். ஒரு ஃபாதர் யார் எதிரியார் யாராவது கூட்டு வந்து பேய் ஓட்டுறதுக்கான சடங்கு கூட நம்ம செஞ்சு பார்த்துருந்துருக்கலாம். அறகுறையா நடந்ததுல அந்த பொண்ணு செத்தே போயிட்டா. அதுக்கப்புறம் உண்மை சம்பவத்துல அந்த அபார்ட்மெண்ட்ல அந்த குடும்பம் வாழவே முடியலையாங்க. அதுக்கப்புறமா ராத்திரி ராத்திரி அந்த ஃப்ரேம் எல்லாம் இடிஞ்சு விழுகிறது, போட்டோ எல்லாம் விழுகிறது, சிலுவையை தொங்க விட்டுருப்பாங்க அதெல்லாம் தலையில திரும்பிக்கிறது இல்ல கீழே விழுகிறதுன்னு ஒரு பேய் ஆட்டம் அந்த வீட்டுல ஏதோ ஒரு அமானுஷ்யம் ஆடி இருக்கு. அதுக்கப்புறமும் அந்த வீடு வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த வீட்டுல இருந்த அம்மா காரி குழந்தைகள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வேற வீட்டுக்கே காலி பண்ணி போயிடுறாங்க. வெரோனிகாவோட பாடிய பிரேத பரிசோதனை பண்ணுவாங்க இல்லையா ஹாஸ்பிட்டல்ல, அப்படி செக் பண்ணி பார்க்கும் போது இவளோட சாவுக்கான அந்த உண்மையான காரணம் என்னங்கறத அவங்களால கண்டுபிடிக்கவே முடியலங்க. கடைசியில இந்த கேஸ நம்ம தாடி போலீஸ் சொன்ன மாதிரி அந்த அமானுஷ்யம் தான் காரணமா இருக்குன்னு சொல்லி எழுதியே கேஸ க்ளோஸ் பண்ணிருக்காங்க. பா எப்பேற்பட்ட படம்னு பாத்துட்டீங்கல்ல, வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.